ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இடிஎம் இன் ஜோன். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து லைவ் போட்டிருக்கோம் கொஞ்சம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அப்படின்னே சொன்னாங்க. ஸோ கரெக்டாக நம்மளால போட முடியல. ஸோ இங்கே வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, ஹோ நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே சரி கைஸ், நம்ம டைப் பண்ணி அமைச்சிருவோம் இடிஎம் இன் ஜோன் அப்படின்னு சொல்லிடலாங்க. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரே சரிங்க, ஸோ சேனல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இடிஎம் இன் ஜோன் அப்படின்னு சொல்லி அமைச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்வைட் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளால் இன்வைட் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து லைவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ லைவ் ப்ரோ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ யாராச்சும் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு பாருங்க. ஸோ ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து வேறு மாதிரி கே, ஸோ இங்கே வந்து இவர் ஏம்பாட்டு வந்து என்ன கேட்க சொல்கிறாரு. ஸோ இடிஎம் இன் ஜோன் அப்படின்றாங்க. ஸோ அப்சர்வில் இருக்காங்க பாருங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வேறு லெவல் வெறித்தனம். ஸோ இடிஎம் இன் ஜோன் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 717. ஸோ அவங்க தான். ஸோ வேறு லெவல் வெறித்தனங்கை. ஸோ இன்னொன்று ஃபோனில் வந்து நம்ம வந்து சவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டோம். ஸோ 717 ஜோக்கர் X2. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ இதுதான் ப்ரோ நம்ம சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கில்ட்மேட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எல்லாத்தையும் நம்ம ஃபேமிலியோட மெம்பராக ஜாயின் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் கமிங். ஸோ சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து என்ட்ரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களோட கில்டு போய் பார்க்கலாம். ஸோ வேறு மாதிரி கே. ஸோ 717 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. ஸோ வேறு மாதிரி. ஸோ கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்றது வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ எல்லோ கலர் போக்கலாம் வச்சு வேறு லெவல் வெறித்தனமாக இருக்கார் நம்ம ஜோக்கர் ப்ரோ. இப்போ வந்து அட்டண்டன்ஸ் போட்டு போனவர் தான் நம்மளோட ஜோக்கர் ப்ரோ. ஸோ கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே வந்துட்டாங்க. ஸோ வேறு லெவல் வெறித்தனங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யூ லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ 717 இல்லை ப்ரோ, 77. ஸோ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. 77னா என்ன ப்ரோ, என்ன மீனிங்? ஸோ என்ன 77னா என்ன ப்ரோ? ஸோ அதே ஜிமெயில் வேறு வச்சுருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் லிக் பண்ணி ஆலில் போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 1K. ஸோ இங்கே வந்து வேறு லெவல் வேத்தனமாக மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏம் பாட்டு SMG SADV எல்லோரும் இருக்காங்க. சுனித் ப்ரோ ஒருத்தர் மட்டும் இன்னும் வரல கைஸ். ஸோ அவர் எப்போ வருவார் அப்படின்றது தெரியல. ஸோ வந்ததுக்கப்புறம் வேறு லெவல் வேத்தனம் பண்ணலாம். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து சுனித் ப்ரோ ஒருத்தர் தான் வரணும் கைஸ். ஸோ அவர் எப்போ வருவார் அப்படின்றது காத்திருந்தால் பார்க்கணும். ஸோ எதுவும் நெட்டு கட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கூட சீக்கிரத்திலே வந்துடுவார் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது கைஸ். ஸோ வந்துட்டார் அப்படின்னா வேறு லெவல் வெறித்தனமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம 77. ஸோ அவர் அவங்க சைடு பார்ப்போம். ஸோ அவங்க என்ன கில்டு அப்படின்னா டெட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல் வெறித்தன கைஸ். ஸோ டெட் கிரியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கில்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து 3v3 ஆயிடுச்சு கைஸ். ஸோ யாரையோ ஒருத்தங்களை நாக் பண்ணி முடிச்சு விட்டாங்களா இல்லை எலிமினேட் ஆகிட்டாங்களா அப்படின்றது தெரில. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த சைடு 3 பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே வேறு லெவல் வெறித்தனமாக எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ நம்ம வந்து டக்குன்னு வந்து லிங்கை ஷேர் பண்ணி விட்ருவோம். நிறையா பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி லைவ் நிறைய பேத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விழுகாத காரணத்தினால் வந்து தெரியாமல் போகும். ஸோ அதனால் நம்ம வந்து டக்குன்னு வந்து லைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாங்க. ஸோ லைவ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஸோ வேறு மாதிரி வெறித்தனங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரே சரிங்க கைஸ், நம்ம வந்து ஒரு ஹார்ட்டினை போட்டு விட்ருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து குரூப்லலாம் ஷேர் பண்ணி விடணும். நம்ம ஃபேமிலி குரூப்லலாம் ஷேர் பண்ணி விட்டால் தான் நிறைய பேத்துக்கு வந்து தெரிய வரும். பிகாஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிற காரணத்தினால் ஸோ இங்கே வந்து வேறு லெவல் வேத்தனமாக ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. ஸோ ரெண்டு சைடு வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இடிஎம்இன் சைடு வந்து 3 பேர் அப்படியே இருக்காங்க கைஸ். அந்த சைடு வந்து ஒருத்தங்க மட்டும் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிளாஸ்ட் அதுக்கப்புறம் ஹரி ப்ரோ 2 பேர் இருக்காங்க இந்த சைடு. அந்த சைடு ஏம்பாட் SMG SADV எல்லோரும் இருக்காங்க. ஸோ சுனித் ப்ரோக்கு என்னாச்சு அப்படின்றது தெரில. சுனித் ப்ரோ ஏன் வெளியே போயிட்டார் அப்படின்றதும் தெரில. ஸோ நம்மளுக்கு கிடச்ச இந்த கேப்பில் வந்து டக்குன்னு வந்து லிங்கை போய் நம்ம ஃபேமிலி குரூப்பில் ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு வந்துடுவோம். ஸோ ஒரே சரிங்க கைஸ், டக்குன்னு போய் தட்டி விட்டுட்டு வந்துடுறேன். ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை ஐகன் லிக் பண்ணி ஆலில் போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ இங்கே வந்து பிளாஸ்ட் ஒருத்தர் தான் இருக்காரு அந்த சைடு, ஏம்பாட்டு வந்து போயிட்டார். ஸோ SMG ஒருத்தர் தான் இருக்கார், SMG பிளாஸ்டா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு மாதிரி டேமேஜ் கொடுத்து விட்டார். பட் வந்து நம்ம பிளாஸ்ட் ப்ரோ வந்து முடிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம் கைஸ். ஸோ வேறு மாதிரி கைஸ், ஸோ பிளாஸ்ட் ப்ரோ நின்று அடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க கைஸ். எதாக இருந்தாலும் கேட்கலாம், என்ன இருந்தாலும் கேட்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான், டெக்ஸ்டர் கிட்டே நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து 0-1 அப்படின்னு ஆயிடுச்சு கைஸ். ஸோ இங்கே ஒருத்தர் எலிமினேட் ஆகுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ
ஒரு ஏம் சரிங்க, நம்ம வந்து போட்டு விட்டாச்சு. இப்போ கமெண்ட் செக்ஷன் யாராச்சும் வந்திருக்கீங்களா அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ யாராச்சும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆனில் போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேற லெவல் ஏற்றணும். ஸோ இங்கேருந்து எலிமினேட் ஆகிட்டார் ஒருத்தர். ஸோ அவர் ஒருத்தர் ஸோ போன டைம் எலிமினேட் ஆனவர் தான் இந்த டைமும் எலிமினேட் ஆகிறாரு. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னு சொல்லாமல் எஸ்எம்ஜி ரெண்டு கீழே எடுத்திருக்காங்க. அந்த சைட் லாஸ்ட் ஒத்தால நின்று மூணு கீழே வேற லெவல் வெறித்தனமாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து டேமேஜ் கொடுக்க பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வேறு மாதிரி கேஸ் வேறு மாதிரி எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. கைஸ் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எதாக இருந்தாலும் கேட்கலாம், எதாக இருந்தாலும் சொல்லலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான் கைஸ். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ வேறு மாதிரி கேஸ் வேறு மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேட்ச் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னே சொல்லலாம் கைஸ். ஸோ இங்கேருந்து இரண்டு கிலோ எஸ்எம்ஜி எடுத்து வச்சிருக்காரு. அந்த சைட் லாஸ்ட் வந்து மூணு கிலோ எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த லாஸ்ட்டில் ஒருத்தவங்களை வந்து முடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ டீம் இடியமின் வந்து ரொம்பவே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வேறு லெவல் வெறித்தனமாக ஆடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்எம்ஜியெல்லாம் வந்து இந்த எம்பி ஃபை வச்சிருக்காரு, வேறு லெவல் வெறித்தனமான எம்பி ஃபை அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேறு மாதிரி கைஸ். ஸோ நான் வந்து இது எடுக்கலாம், ஸோ இல்லாடி ப்ளூ கலராச்சும் எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் கடைசியில் பச்சை கலர் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ அதை நம்ம வீடியோவில் அப்படியே எடுத்து வச்சுருந்தோம். ஸோ யாரெல்லாம் காலையில் வீடியோ வந்து மிஸ் பண்ணிங்களோ அவங்களெல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க. வேறு லெவல் வெறித்தனம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே ஒருத்தர் லாஸ்ட் ஒருத்தர் தான் இருக்காரு, போன டைம் வெறித்தனம் பண்ணவர். ஸோ இந்த டைமும் மூணு கிலோ எடுப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மூணு கிலோ எடுக்கல. எஸ்ஏடிவி போன டைம் அவருதுனால அவர் வந்து ஜெயிக்க முடியல, இந்த டைம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 850. ஸோ 850 எல்லாம் தாண்டிட்டோம், 890 வேணாம் கைஸ். நம்ம டேரெக்டாக 900 இன்னைக்கு தொடுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம 900 தட்டுறோம், தூக்குறோம் கைஸ். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் பண்ணி 900 போகிறோம் இன்றைக்கி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட்டை தெரிவிங்க. ஸோ இங்கே வந்து வேறு லெவல் வெறித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து ஆஃப்லைனே போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அவர் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு பதிலாக ஆஃப்லைன் போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடா ப்ரோ கூப்பிட்டாரு, பட் நம்மளால் போக முடியாது லைவில் இருக்கிற காரணத்தில். ஸோ அது வந்து நம்ம வந்து இது பண்ணி விட்டுலாம். ஸோ யாருக்காச்சும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. எதா இருந்தாலும் பரவாயில்ல, என்னதா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து 1-1 அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு சைடு வந்து வேறு லெவல் வெறித்தனமாக கிரிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹெட்லேயே வச்சு அழுத்தி விட்டார். ஸோ ரெண்டு பேரும் வந்து நெக் டு நெக்கில் தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஏன் ஹெட் வைக்கல அப்படின்றது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் எஸ்ஏடிவி ஹெட் வச்சு முடிச்சு விட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து லாஸ்ட் ப்ரோ தாறு மாதிரி ஆடிட்டு இருக்காரு, 1 மேனாக 4 கில்ல எடுத்து வேறு லெவல் வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஜோக்கரும் அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டும் தான் இங்கே இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஆஃப்லைனில் இருக்கிறனால இவர் வந்து ஆட மாட்டார். ஸோ இங்கே வந்து வேறு லெவல் வெறித்தனம் எஸ்ஏடிவி ப்ரோ இப்போ முடிச்சு விட்டுருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்ஏடிவி ப்ரோ முடிச்சு விட்டுரு ப்ரோ. ஸோ அவர் ஆஃப்லைன் தான். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் முடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஏம்பாட்டு ஒருத்தர் தான் கைஸ் இருக்காரு, ஏம்பாட்டு வந்து MP40 வேறு லெவல் வெறித்தனம். ஸோ லெவல் 4 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு போக்கர் MP40 விட எனக்கு வந்து கோப்ரா MP40 தான் கைஸ் இப்போ வந்து எடுத்து விளாட்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் அதுதான் கொஞ்சமாச்சு யூனிக்காக இருக்குது யார்கிட்டையும் இல்லாத மாதிரி. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிட்டன் MP40 இன்குபேட்டர் வந்துச்சு அப்படி, இன்குபேட்டர்ன்ற மாதிரி எத்தனை டைம் கொண்டு வருவானுங்க. நம்மளுக்கு வந்து இது வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து எடுத்துடலாம் கைஸ். சீரியஸாக நம்மளுக்கு வந்து எவல்யூஷன் MP40 வந்துருச்சு அப்படின்னா எடுத்துடலாம். பிகாஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப இது பண்ணிட்டானுங்க. ஸோ மிஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து அதை வந்து மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ ஹாய் ஃப்ரம் 77 10 GR. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ வெல்கம் டு அவர் ஃபேமிலி ப்ரோ. நம்ம ஃபேமிலியோட மெம்பராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி ஆனில் போட்டு நம்ம ஃபேமிலியோட மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோ ப்ரோ. ஸோ நீ எப்படி நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்தியோ அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே இழுத்துட்டு வந்துடு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யூ லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. ஸோ 1-2 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லவ் அண்ட் சார் வந்து சப்போர்ட் பண்ணி காட்டு ப்ரோ. ஸோ டெக்ஸ்டரு ஹாய், ஹாய் ரேணு, ஹாய் ஹாய் ஹாய். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி ஆனில் போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 10 likes கைஸ். ஸோ நக்ஷத்ரா, ஸோ நக்ஷத்ரா ஹாய் ஹாய் ஹாய். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியோட மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 900 கைஸ். ஸோ இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வேணும் 900 போகிறக்கு. ஸோ இன்றைக்குள்ளே நம்ம புஷ் பண்ணி 900 போயிடலாம். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் பண்ணுங்கள். உங்கள் ஷேர் அண்ட் சப்போர்ட்டில் தான் நம்ம 900 போகிறது இருக்குது. ஸோ இங்கே வந்து பிளாஸ்ட் ப்ரோ என்ன பண்ணுறாரு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 5 கில்லு எடுத்த நம்ம பிளாஸ்ட் ப்ரோ இருக்காரு, 6 கில்லு எடுத்த எஸ்ஏடிவி ப்ரோவும் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்ஏடிவி ப்ரோ க்ளீன் வியூ கிடச்சது, அழகாக அடிச்சு விட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்ஏடிவி ப்ரோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவர் யூஎம்பியில் பண்ணுற கிரிட்டு தான். ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக எட்டு வைப்பார் அவருக்கும் யூஎம்பி
இருக்கும். ஸோ வேற மாதிரி வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எஸ்எம்ஜி ப்ரோ பன்னி எம்பி ஃபார்ட்டியில் தாறுமாறு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பன்னி எம்பி ஃபார்ட்டி சீரியஸ்லி வேற லெவல் வெறித்தனங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு போக்கரு அதுக்கப்புறம் எவல்யூஷன் அதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம பன்னி எம்பி ஃபார்ட்டி தான் வேற மாதிரி வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் நிறைய பேர் வந்து பன்னி தான் எடுத்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு எம்பி ஃபார்ட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏம்பாட்டு வந்து மேலே ஏறி பேக்கப் கொடுக்க பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டுக்கு இரண்டுன்னு வேற லெவல் வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து சுனித் ப்ரோ, எங்கள் சுனித் ப்ரோ ஆடிட்டு இருக்கார் ப்ரோ, விஷ்ணு ப்ரோ. சுனித் ப்ரோ வந்து இது நெட் இல்லாத காரணத்தினால் வெளியே போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹலோ டெக்ஸ்டர் ப்ரோ, ஹலோ ஹலோ பிரின்சஸ் கேமிங், ஹலோ. ஸோ திவ்யா, ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹலோ அண்ட் வெல்கம் கை. ஸோ வேற லெவல் வெயித்தனமாக வந்து அட்டண்டன்ஸ் பண்ணிட்டீங்க, தேங்க்யூ கை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மேக் இட் கோ ஃபார் 900 கை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வேற லெவல் வெயித்தனம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நவு எம்ஐ வெர்சஸ் டிசி, ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இரண்டுக்கு இரண்டு இருந்தாங்க போயிட்டுருக்கு. நம்ம எஸ்ஏடி ப்ரோ வர நாக் பண்ணிட்டாங்க, பின்னாடி வந்து சரியான அடி போல தரமாக அடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏம்பாட்டு ஒருத்தர் இருக்கார், எஸ்எம்ஜிக்கும் சரியான லிட்டில் தான் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற மாதிரி கேஸ், வேற மாதிரி மேட்ச் சீரியஸாக பங்கமாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளோட செவன்டி ஹெச். ஸோ அட கடவுளே 77. ஸோ 77 வந்து நம்ம லைவில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஆடுறாங்க. ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 77லேருந்து யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கில்ட்மேட்ஸ் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம ஃபேமிலியை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி 900 கொண்டு போங்க, வேற லெவல் வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஏம்பாட்டு ஒருத்தர் தான் இருக்காரு, ஏம்பாட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்துட்டார், அவர் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவரும் வந்து போக மாட்டேங்கிறாரு ஏன் தெரியல. ஸோ ஏம்பாட்டு கரெக்டாக சுற்றி குளூவால் போட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவர் சவுண்ட் வச்சு விளையாண்டுருக்க காரணத்தினால் கரெக்டாக குளூவால் போட்டு உட்காந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏம்பாட்டு ரிலீஸ் பண்ணார் மேலேருந்து சரியான அடி. ஸோ மேலேயும் இருக்காங்க கீழேயும் இருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்வேஸ் மும்பை. ஸோ வேற லெவல் வெயித்தனம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரின்சஸ் கேமிங் வந்து மும்பை சப்போர்ட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேற லெவல் வேற லெவல். ஸோ லைக் பண்ணாமல் இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 900 கைஸ். இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வேணும். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி நம்ம 900 கொண்டு போகிறதுக்கு வேற லெவல் வெயித்தனமாக ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து 2-3 அப்படின்னு தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளாஸ்ட்லாம் வந்து பிளாஸ்ட் ப்ரோ 7 கில் அடிச்சு வேற லெவல் வெயித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஸ்ஏடி ப்ரோவும் வந்து 5 கில் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ 5 கில் 4 கில் எஸ்எம்ஜி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், 2-3 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. வேற லெவல் வெயித்தனமாக நெக் டு நெக் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வேறு மாதிரி கேஸ், வேறு மாதிரி. ஸோ அந்த சைடு வந்து பாட் ஆகிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் அவர். ஸோ கேம் விட்டு அப்படியே வெளியே போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு மாதிரி கேஸ். ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டீம் எப்படி ஆடுறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து காத்திருந்து பார்க்கலாம். ஸோ பிளாஸ்ட் ப்ரோவோட க்ளூவால் ஸ்பீடெல்லாம் வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. ஸோ க்ளூவாவில் போட்டு முன்னாடி ஏறிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த சைடு ஹரி ப்ரோ என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஹரி ப்ரோ வந்து நம்ம கோல்ட் ராயல். ஸோ இப்போ வந்து கோல்ட் ராயல் காஸ்ட்யூம் போட்டிருக்காரு வேற லெவல் வெறித்தனம். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பேக் அது ஸ்கெலிட்டன் பேக், வேற லெவல் வெறித்தனமாக போட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ வேற லெவல் வெயித்தனமாக இவர் வந்துட்டார். ஸோ 3v4 வந்து ஆடுவாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ ஹரி ப்ரோ வந்து எலிமினேட் ஆகுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹரி ப்ரோ எலிமினேட் ஆகுறாரா என்னன்றது தெரியல கை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆமாம் ப்ரோ, டைஹார்ட் ஃபேன் ஆஃப் மும்பை இந்தியன். ஸோ வேற லெவல் வெயித்தனம் சிஸ். ஸோ வேறு மாதிரி வேறு மாதிரி. ஸோ தார் மார்த்த கால் ஷோர் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுடே கேம். ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக இருக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து உங்கள் டீமை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க லோவாக இருக்கும்போது சப்போர்ட் பண்ணி வேறு லெவல் வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணாமல் இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இடியமின் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணி வேறு லெவல் வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ இங்கே வேறு மாதிரி பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சைடு எஸ்எம்ஜி இருக்காரு, அந்த சைடு எஸ்ஏடிவி, ரெண்டு பேர் தாங்க இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் வேறு லெவல் வெறித்தனமாக ஆடக்கூடிய ஆட்டக்காரர்கள் தான். ஸோ இங்கே வந்து ஜோனில் அடி வாங்கிடுவாரா அப்படின்றது தெரியல. ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக க்ளூவாலெலாம் போட்டு ஏறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பிளாஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, ஜோக்கர் இன்னொருத்தர் இருக்காரு. பிளாஸ்ட் ப்ளூ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். ஸோ வேறு மாதிரி வெறித்தனமாக அடிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேறு மாதிரி கைஸ் தரம் பண்ணிட்டாரு. ஸோ ஜோக்கர் இங்கே அடிச்சுட்டு இருக்காரு, எஸ்எம்ஜி ப்ரோ முடிச்சு விட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். எஸ்எம்ஜி ப்ரோ முடிச்சு விட்டதும் இல்லாமல் அவளுக்கு சரியான ரிட்டு. ஸோ கரெக்டாக அடிக்க பார்த்தாரு, பட் அவர் வந்து கரெக்டாக அந்த சைடு போய் ஆடிட்டாரு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ வேறு மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க மேட்ச்சு, சீரியஸ்லி வேறு மாதிரி வெறித்தனமாக போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்
சொல்லணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல கை, ஸோ எதா இருந்தாலும் சொல்லுங்க, எதா இருந்தாலும் கேளுங்க. ஸோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணுங்க. ஸோ உங்க டெக்ஸ்டர் நீங்க எது வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இங்க 2-4 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி காத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த மேட்ச் வந்து மும்பைக்கும், ஸோ நவ் வந்து மும்பைக்கும் டிசிக்கும் ராத்திரி மேட்ச் இருக்கா சிஸ், ஸோ ராத்திரி மேட்ச் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். யாருக்கு யாருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ வேறு லெவல் வெறித்தனம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே வேறு மாதிரி வெறித்தனமாக முடிச்சு விட்டார் அப்படின்னா சொல்லலாம். ஸோ நெட்டு கட் ஆகிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இத்தனை நேரம் வரல, ஸோ வந்த உடனே வேறு மாதிரி வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காரு. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்ஐடி ப்ரோலாம் வேறு லெவல் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 5 கிலோ எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சைட் பிளாஸ்ட் ப்ரோ வேறு மாதிரி கைஸ், 9 கிலோ எடுத்து தரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து குளூவாலெலாம் போட்டு ஏறிட்டு இருக்காரு நம்ம எஸ்ஐடிவி கிட்ட. ஸோ எஸ்ஐடி ப்ரோ எப்படி ஆட போகிறாரு அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இங்கே வந்து குளூவாவில் பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எஸ்ஐடி ப்ரோ அதை வந்து வேறு லெவல் வெறித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு குளூவால் பேக் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஏம்பாட் ப்ரோ கரெக்டாக வந்து பேக்கப் கொடுக்கறதுக்கு மேலே நின்றுட்டு இருக்காரு. ஸோ ஏம்பாட் ப்ரோ மேலே இருந்து பேக்கப் கொடுப்பாரு, எஸ்ஐடி ப்ரோ கீழேருந்து அடிப்பார், அந்த மாதிரி தான் பிளான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு மாதிரி வெறித்தனமாக 93 கைஸ். ஸோ தரமான அடி கொடுத்து விட்டார். இப்போ வந்து ஜோனில் இவரும் அடி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் கைஸ் இருக்காரு. ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக அழுத்தி பிடிக்க பார்த்தாரு, பட் அவரால் முடியல, ஏம்பாட்னால முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து முடிச்சு விட்டுட்டாரு வேறு மாதிரி வெறித்தனமாக. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் பண்ணுங்கள். லெட்ஸ் மேக் இட் கைஸ், கோ ஃபார் 900. ஸோ இங்கே வந்து பிளாஸ்ட் ப்ரோ கரெக்டாக வந்து குதிச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஏம்பாட் வந்து இன்னும் வந்து அந்த ஆக் கன் தான் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஏதாச்சும் க்ளோஸ் ரேஞ்ச் கன் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா வந்திருக்கும். ஸோ எஸ்ஐடி ப்ரோ வந்து முடிந்த அளவுக்கு வந்து அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ க்ளூவாலெலாம் போட்டு ஜோனுக்கு வந்து நின்றுட்டார். ஸோ இந்த சைடு வந்து வேறு மாதிரி வெறித்தனங்க. ஸோ அவர் வந்து வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஏம்பாட் ஒருத்தர் முடிச்சு இன்னொருத்தர் எலிமினேட் ஆகிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் ப்ரோ. ஸோ வேறு மாதிரி கேஸ் வேறு மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து மும்பைக்கும் மேட்ச் இருக்குது, சிஎஸ்கேக்கும் மேட்ச் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நைட்டு நம்ம வந்து லைவும் போடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவல் வெறித்தனம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ், கோ ஃபார் 20 லைக்ஸ் கைஸ். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் மேக் இட் கோ ஃபார் 900 கைஸ். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நம்ம ஃபேமிலியாக. ஸோ இங்கே வந்து ஏம்பாட் ப்ரோலாம் வந்து வேறு லெவல் வெறித்தனமாக ஏறிட்டு இருக்காரு. எஸ்எம்ஜி ப்ரோ 2 பன்னி MP40 வச்சு ஏறிட்டு இருக்காரு. அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு MP40 அதுவும் பன்னி MP40 நம்ம எஸ்எம்ஜி எவ்வளோ கிரேஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாஸ் ப்ரோ வேறு மாதிரி வெறித்தனங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம், 9 கிலோ எடுத்து தரம் பண்ணி ஆடிட்டு இருக்காரு தாறுமாறு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். எதா இருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எதா இருந்தாலும் கேளுங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ உங்கள் டெக்ஸ்டர் தானே. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ 3-4 அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு வேறு லெவல் வெறித்தனமான சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து மும்பைக்கும் டிசிக்கும் வந்து விளாண்டுருக்காங்க, செகண்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும். ஸோ வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சண்டே தான் எப்பவும் பண்ணுவாங்க, பட் இந்த டைம் வந்து சாட்டர்டே பண்ணியிருக்காங்க, என்னாச்சு அப்படின்றது தெரியல. ஸோ வேறு லெவல் வெறித்தனமான லிட்டு ப்ரோ. ஸோ தரமான லிட்டு கொடுத்து ஏறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க சுற்றி க்ளூவால் போட்டாங்க. ஸோ இங்கே க்ளூவால் போட்டார், பின்னாடி யாரும் இவரை அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால க்ளூவால் போட்டார். ஸோ இங்கே வந்து வேறு மாதிரி வெறித்தனமாக க்ளூவால் போட்டாங்க அப்படின்னே சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து எஸ்ஐடிவி அப்படின்னு தான் நினைக்கிறேன், எஸ்ஐடிவி ப்ரோ க்ளூவால் போட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிரிக்கெட்டில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் டெக்ஸ்டர் ப்ரோ? ஸோ கிரிக்கெட்டில் எனக்கு பிடித்தது வந்து டோனி. ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டோனிக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஜட்டு. ஸோ ஜட்டு பிடிக்கும், டோனி நிறைய பேர்த்த பிடிக்கும், பட் வந்து டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வர்றது யார் அப்படின்னா நம்ம டோனி தான். நம்மளுக்கு தலை, நம்மளாம் தலை லவ்வர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம். ஸோ இங்கே வந்து 3-5 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ சொன்னதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணாத ப்ரோ, வேறு மாற்று இல்லை மேட்சை பற்றி பேசு. ஸோ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ விஷ்ணு ப்ரோ. ஸோ ஓகே. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட். ஸோ வேறு லெவல் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் ப்ரோ. ஸோ 3-5 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ சொன்னதே திருப்பி சொல்லணும் அப்படின்றது இன்டென்ஷன் இல்லை ப்ரோ. ஸோ இங்கே வந்து இப்படி ஏதாச்சும் இவங்க வந்து இந்த
ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு 15 seconds கொடுக்கும்போது நம்ம வந்து சும்மா ஏதாவது ஜாலிக்கு ஏதாவது சொல்லிக்க வேண்டியது தான், அதுக்கப்புறம் மேட்ச்சுக்குள்ளே போய் பேசிக்க வேண்டியது தான். ஸோ வேறு மாதிரி ப்ரோ. ஸோ இங்கேருந்து எலிமினேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை நேரம் நம்ம இவங்க கில் எடுத்தாங்க அப்படின்னாலும் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால நம்ம சும்மா ஏதாச்சும் இவங்க ரஷ் அடித்து அட்டாக்கிங் ஆடுற வரைக்கும் சும்மா ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்போம் அப்படின்றதுக்காக தான் ப்ரோ. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் க்ளிக் பண்ணி ஆன்லோட் பாருங்க. ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ வந்து ஏறிட்டு இருக்காரு, ஏம்பாட் ப்ரோ மேலே வச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் மேலே ஏறினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சைட் நீ ஏறுப்பா தம்பி, அந்த சைட் நான் ஏறுறப்பா தம்பி அப்படின்ற மாதிரி ரெண்டு டீமும் ஏறி இருக்காங்க. ஸோ ஜோன் பிடிக்கிறதுக்காக தாங்க. ஸோ யாராச்சும் மேலேருந்து ஜோன் பிடிச்சாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான். ஸோ மேலே ஏறினா ஏம்பாட்டுக்கு வந்து அடி விழுந்து அவர் எலிமினேட் ஆகிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எலிமினேட் ஆகலை, அதாவது வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ இங்கே வந்து 77 நம்ம இவர் தான் இருக்கார். ஸோ மேலே வந்து வேற லெவல் ஆகிட்டு நம்ம அவர் எஃப்எஃப் அப்படின்னே சொல்கிறேன், என்ன பேர் அப்படின்றதில்ல. ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ ஒருத்தர் தாங்க இருக்காரு, வேற மாதிரி வெறித்தனம் ப்ரோ. ஸோ தாறு மாறான அடி கொடுத்து விட்டாரு, பட் மேலேருந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ மேலேருந்து மங்கமான ஹெட் வச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு ஹர்திக் பாண்டியா, ஸோ வேற லெவல் இஸ் வேற லெவல். ஸோ லெஜெண்ட் ஸ்குவாடு அடிச்சுட்டு பேசுடான். ஸோ லெஜெண்ட் ஸ்குவாடு ப்ரோ, லெஜெண்ட் ஸ்குவாட் நவீன் பிரசாத் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோ. ஸோ நான் வந்து சொன்னதுக்கப்புறம் நீ லைக் பண்ணுவியா அப்படின்றது தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு நம்ம ஃபேமிலி ஒரு மெம்பர் ஆகிக்கோ, பிகாஸ் வந்து நம்ம லெஜெண்ட் ஸ்குவாட் போடும்போது நீ இருக்கணும்ல. ஸோ லெஜெண்ட் ஸ்குவாட் வந்து நம்ம வந்து கேட்டு பார்த்தோம் ப்ரோ. ஸோ ரித்தோஸ் ப்ரோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ரித்தோஸ் ப்ரோ கிட்டே போய் காண்டாக்ட் பண்ணேன். நான் ரித்தோஸ் ப்ரோ கிட்ட லெஜெண்ட் ஸ்குவாடு கூட மேட்ச்சு போடலாம் ப்ரோ அப்படின்றது வந்து நான் ரித்தோஸ் ப்ரோ கிட்ட சொன்னேன். ரித்தோஸ் ப்ரோ என்ன சொன்னார் அப்படின்னா, லெஜெண்ட் ப்ரோ வந்து காலேஜ் போயிட்டுருக்காரு, அவர் இப்போ வந்து கேம் விளையாடுறது இல்லை அப்படின்றது சொன்னார் ப்ரோ. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரித்தோஸ் ப்ரோ கிட்டேயே போய் கேளுங்க ப்ரோ. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு அடிக்கணும் இல்லை வந்து ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கேட்டீங்க அதனால் நாங்கள் மேட்ச் போடலாம் அப்படின்றதுனால தான் போய் போய் கேட்டோம். ஸோ வந்து அவங்க வந்து விளையாடத்தவங்க வந்து நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும், விளையாடுறவங்கன்னா நம்ம மேட்ச் கேட்டு சும்மா போட்டு ஜாலி பண்ணலாம், நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றனால நம்ம போடலாம். பட் விளையாடலை அப்படின்றவங்க கிட்டே போய் நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும், இப்போ காலேஜில் இருக்கனால விளையாடலை அப்படின்றாரு. ஸோ நம்ம போய் காலேஜில் போய் ப்ரோ, காலேஜ் ப்ரோ வந்து விளையாடு ப்ரோ, என்ன ப்ரோ காலேஜெல்லாம் போகிற அப்படின்னலாம் சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. ஸோ நீங்கள் கேட்டீங்க நாங்கள் வந்து கேட்டோம் ப்ரோ. ஸோ அவங்க வந்து காலேஜ் போகிறனால வந்து விளையாடுறது இல்லை அவர் அப்படின்னு சொன்னாங்க, நாங்கள் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் க்ளிக் பண்ணி ஆன்லோட் போட்டு பாருங்க. ஸோ இங்கே வந்து 3-6 அப்படி தான் போயிட்டு இருக்கு, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து வேற லெவல் வைத்தனமா எஸ்எம்ஜி ப்ரோ வந்து ஒருத்தர் தாங்க இருக்காரு. ஸோ அவர் இந்த டைம் அடிச்சாதான் உண்டு. ஸோ அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ குளுவாலெல்லாம் வேற லெவல் வைத்தனமா போட்டு பின்னாடி ஏறிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சுத்தி குளுவால் போட்டு மெடி போடுவாரா என்னன்றது அப்படி தெரியல கை. ஸோ பின்னாடி வந்துட்டாங்க. ஸோ பின்னாடி முன்னாடி ரெண்டு பேர் வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ அவர் ஒருத்தராகவே முடிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 3-7 அப்படின்னு தான் கைஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி அதை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலும் பரவாயில்ல கை. ஸோ வேற லெவல் வைத்தனம் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பிளாஸ்ட் ப்ரோ தாறு மாற ஆடிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 3-7 அப்படின்னு ஜெயிச்சிட்டாங்க. பிளாஸ்ட் ப்ரோ பங்கமாக ஆடிட்டாரு, 11 எடுத்துட்டாரு, 5 நம்ம இவர் இருக்காரு 77, ஜோக்கர் ப்ரோ 2, 4 வந்து ஹரி ப்ரோ இருக்காரு, வேற மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நம்ம டீம் இடியமின் வந்து 6 எஸ்எம்ஜி இருக்காரு, 5 எஸ்ஏரிவி இருக்காரு, 4 வந்து நம்ம ஏம்பாட்டு இருக்காரு. ஸோ 5, 6, 5, 4 அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து கில் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மேட்ச் ஐடி பாஸ்வேர்டு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுட்டு வேற லெவல் வைத்தனமாக போயிடலாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து யாரோ வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெஜெண்டு யார் சும்மா வந்தால் என்ன ஜாய் ஜெய்ரா போடுற, ஸோ ஜெய்ரா ஜெய்ரா புரியல ப்ரோ. ஸோ லெஜெண்டு யார் அப்படின்றது, லெஜெண்டு யார் சும்மா வந்து என்ன ப்ரோ, ஸோ சும்மா வந்து ஜால்ரா போடுற, ஸோ ஜால்ர போடுறியா, புரியல ப்ரோ புரியல ப்ரோ, நீ என்ன சொல்கிறனே புரியல ப்ரோ, விஷ்ணு ப்ரோ என்ன சொல்கிறேன்னு புரியல. ஸோ லெஜெண்டு யார் சும்மா வந்து ஜால்ரா போடுற, ஓ அவங்கள, ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ, நவீன் பிரசாத் ப்ரோ வந்து சொல்கிறியா சும்மா வந்து ஜால்ரா போடுறேன்னு, ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஸோ Zen77 ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ, Zen77 ப்ரோ ஹாய் ப்ரோ. ஸோ ஹவ்ஆர் யூ, ஃபைன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம், லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு ஐடி பாஸ்வேர்டு வந்தோடனே டப்பு டப்புன்னு போட்டு
உள்ளே போயிடலாம். ஸோ ஐடி பாஸ்வேர்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐடி பாஸ்வேர்டுக்காக கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஸோ என் கூட நீங்களும் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்றைக்கி வந்து 900 போகணும் கைஸ், அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபம் ஃபைன். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் ப்ரோ. ஸோ ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா சொல்லி, இல்லாட்டி ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளு. ஸோ இந்த MP40 ஸ்பின் யாராச்சும் உனக்கு தெரிஞ்சவங்க போட்டாங்களா, இல்லை வந்து போடலையே அப்படின்றது வந்து ஒரே சோக மையத்தில் இருக்காங்களா அப்படின்றது வந்து சொல்லு. இல்லை வந்து இது வந்து ஒரு பக்கு அப்படின்றனால நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஏதாச்சும் பண்ணி நம்ம மஞ்சள் கலர் போக்கர் ஒரு ஸ்டோன் 3 ஐயோ ஒரு மேப்பு 3 ஸ்டோனுக்கு கொடுத்தது வந்து ரிட்டன் வாங்குவாங்களா அப்படின்றதும் தெரில. ஸோ இன்னும் அஃபீஷியலாக வந்து எதுவுமே வரல கை. ஸோ இங்கே வந்து 3 மேப் 7 ஸ்டோன்ஸ் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ரெட் கலரை வந்து 1 மேப் 3 ஸ்டோன்ஸ் அப்படின்றதும் ஆக்கிட்டாங்க. ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னே தெரில. கொடுக்கறதுனா ஃபுல்லாக கொடுக்கணும், இல்லாட்டி வந்து கொடுக்கக்கூடாது. பக்குன்றாங்க அப்படின்றானுங்க இப்படின்றானுங்க. ஸோ அஃபீஷியலாக இன்னும் எந்த நியூஸும் வரல. ஸோ அஃபீஷியலாக நியூஸ் வந்தோடனே நம்மளும் வந்து போடலாம். ஸோ என்ன ஏது அப்படின்றத வந்து நம்மளும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுக்கலாம். பிரச்சனையில் இன்னும் எதுவும் வரல. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து வேற லெவல் வைத்தனம். ஸோ இது வந்து ப்ளூ, லைட் ப்ளூ அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து டார்க் ப்ளூ, இது வந்து லைட் ப்ளூ. ஸோ இதுக்கு வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. சீரியஸாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் அப்படின்னா கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு வித்தியாசம் இருந்திருக்கலாம். பட் இதுவும் வந்து டபுள் டேமேஜ். ஸோ டபுள் டேமேஜ் ஒரு ரேட் ஆஃப் ஃபயர், இதுவும் வந்து டபுள் டேமேஜ் ஒரு ரேட் ஆஃப் ஃபயர். இதில் வந்து ஒன்லி ஒன் மிஸ்டேக், ரேஞ்ச் மைனஸ் ஆகும், அதில் அக்யூரசி மைனஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ளூ கலர் MP40 எடுத்துக்கிறதே வேறு மாதிரி வெறித்தனங்கள். ஸோ ரேஞ்ச் மைனஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டம். அதே வந்து அக்யூரசி மைனஸ் அப்படின்றது வந்து ரேஞ்ச் மைனஸ் விட வந்து அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு வேறு லெவல் வெறித்தனமான ஒரு இது. டேமேஜ் 2. ஸோ டேமேஜ் 2 ப்ளஸ் ஆகும், ஒரு ரேஞ்சு ப்ளஸ் ஆகும், அதுக்கப்புறம் ரீலோட் ஸ்பீடு மட்டும்தான் மைனஸ் ஆகுது. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம். ஸோ இருங்க கைஸ் ஒரே நிமிஷம், கார்த்திக் கால் பண்ணுறாரு. ஸோ என்னன்னு கேட்போம். ஹலோ, என்னதுரா இன்வைட் பண்ணால் வரமாட்டேங்கிறேன் நான். இரு ஒரே நிமிஷம், இப்போ இன்வைட் பண்ணா அப்படியே தூக்கி இதில் போட்டுரு. ஆ ஆ, வேறு மாதிரி வெறித்தனங்கை. ஸோ இங்கேருந்து நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ வேறு லெவல் வெறித்தனம். ஸோ பெஸ்ட் ஆஃப் 3 அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ டிஎன் ஏம்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக உள்ளே வந்துச்சு கை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் பண்ணிடலாம். ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ யார் பார்க்குறீங்க அப்படின்றதும் சொல்லுங்கள். ஸோ அப்போ வந்து நான் உங்கள் கூடையாச்சும் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்றது வந்து நலமாச்சு விசாரிச்சுட்டு இருப்பேன். ஸோ நம்ம ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருக்கலாம் கை. ஸோ ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி அதை கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. ஸோ நான் நல்லா விசாரிக்கிறது வந்து உங்களுக்கே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ என்னடா டெக்ஸ்டர் இப்படி பண்ணிட்டே டெக்ஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 0-0 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீம் வந்து வேற மாதிரி கைஸ். ஸோ இங்கே வந்து சுனித் ப்ரோ வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. போன டைம் வந்து சுனித் ப்ரோ இல்லாத காரணத்தினால் ஒருத்தர் வந்து எலிமினேட் ஆகிட்டா இருந்தார். இந்த டைம் வந்து அந்த பிரச்சனை இல்லை கைஸ். ஸோ சுனித் ப்ரோவே வந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து வேற மாதிரி வெறித்தனம். ஸோ எஸ்ஐடிஏ ப்ரோவை முடிச்சு விட்டாங்க. ஸோ வந்த உடனே எஸ்ஐடி ப்ரோ முடிச்சு விட்டாங்க. ஸோ வேற லெவல் வெறித்தனம். இங்கே நாக்கும் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ரெண்டு பேர் தான் முடிச்சு விட்டாங்க. ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக நம்ம டீம் இடியமின் சைடு ரெண்டு பேர்த்தையும் வந்து தரமாக முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கே அதுக்குள்ளே இன்னொருத்தரையும் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ வேறு மாதிரி தரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஏம்பாட் ப்ரோ வந்து நாக்கில் இருக்காரு. சரியான பியூர் ஹெட்டு, தரமாக பியூராக ஹெட்டு கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுனித் ப்ரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏறிட்டு இருக்காரு. பட் சுனித் ப்ரோவையும் வந்து ஹெட் ஷாட் வச்சு முடிச்சு விட்டாங்க. ஜோக்கர் ப்ரோ பங்கம் பண்ணிட்டார் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டே வந்து கோட்ரா கில் அடித்து பங்கம் பண்ணிட்டாரு. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு பாருங்கள். ஸோ இங்கே வந்து 1-0 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஜோக்கர் ப்ரோ சீரியஸ்லி பங்கம் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம சுனித் ப்ரோ இந்த மேட்ச் வந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபோன் டைம் ஏதோ நெட்டு லேக் அப்படின்னு நினைக்கிறேன். நெட்டு கட்டோ இல்லை என்னமோ உள்ளே வர முடியல, ரீகனெக்ட் ஆகியும் வர முடியல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் வரல. ஸோ இங்கே வந்து வேறு லெவல் ஏற்றினாங்க. ஸோ 1-0 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு சைடும் வேறு லெவல் ஏற்றனமாக பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காத்திருந்தால் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம டீம் இடையமின் வந்து தோத்துட்டாங்க. ஸோ செகண்ட் மேட்ச் யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க, யார் தோக்க போகிறாங்க அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து காத்திருந்து காலங்கள் போகுதறி அப்படின்ற மாதிரி தான் காத்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ
பார்க்கலாம். ஸோ இங்கே அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து நாக் பண்ணி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ தான் வந்தாங்க, அதுக்குள்ளே தரமாக அடித்து நாக் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த சைடு வேறு வெறித்தனமாக ப்ரெஷர் கொடுத்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மேலே நின்னதுக்கே வந்து சரியான லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பக்கத்து டீம் வந்து தரமாக ஆடிட்டு இருக்காங்க. இந்த சீரியஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த டீம் வந்து தாறுமாறாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம காத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் கழிச்சு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வேறு மாதிரி வெயிட்டை நம்ம இல்லாம பேச அசோக் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ அசோக் குமார் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ வெல்கம் டு, வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி ப்ரோ. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அசோக் ப்ரோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடு ப்ரோ, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி. ஸோ லெட்ஸ் மேக் இட் கோ. ஸோ லெட்ஸ் மேக் இட் கோ ஃபார் 900 ப்ரோ. ஸோ வேறு லெவல் வெறித்தனம், உனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி, அனைவரையும் நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணி விட்டுரு ப்ரோ. ஸோ இங்கே வந்து 2-0 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ போன டைம் வந்து இடியமீன் வந்து தோத்துட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து எப்படி ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கை. ஸோ பெஸ்ட் ஆஃப் 3 வேறு, கண்டிப்பாக அந்த மேட்ச் ஜெயிச்சாகணும். ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நாம் இன்னைக்கு வந்து 900 போகணும். ஸோ அது உங்கள் கைகளில் தான் இருக்குது. ஸோ வேறு லெவல் வேத்தனமாக தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி, அனைவரும் நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இங்கே வந்து மேலே ஏறிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹரி ப்ரோ ஒருத்தர் தான் ஒருத்தர் வந்து நாக் ஆயிருந்தார். ஸோ இங்கே வந்து டீம் இடியா மீன் கண்டிப்பாக வந்து கம்பேக் கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த கம்பேக் இதாக இருக்குமா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் கழிச்சு பார்க்கணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2-0 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ வேறு லெவல் எடுத்தானமாக மேட்ச் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து அதுக்குள்ளே இன்னொருத்தரையும் வந்து நாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேலே இருக்கவங்க மட்டும்தான் வந்து மெடி போட்டு ஹீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மற்றபடி கீழே இருக்கவங்க வந்து அவ்வளோலாம் இல்லை. ஸோ வேறு மாதிரி சரியான அடி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பிளாஸ்ட் ப்ரோ கீழே இருக்காரு. ஸோ போன டைம் வந்து தரமாக ஆடின ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். வேறு லெவலில் எத்தனமாக 13 கீழே நம்ம எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ தரமாக ஆடி இருந்தார். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் ஆனவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க, ஆளில் போட்டுக்கோங்க, ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதை கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி அதை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். இங்கே வந்து 2-1 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. நம்ம இடியமீன் வந்து 1, அவங்க வந்து 2 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து காத்திருந்து பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போதடி அப்படின்ற மாதிரி காத்திருந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கிளாப் டவர் தூக்கி கீழே வச்சுட்டாங்க. ஸோ இந்த சைடு வந்து இந்த கீழே வச்சுருக்காங்க, அந்த சைடு வந்து அந்த கீழே வச்சுருக்காங்க. ஏன் இப்படி மாற்றுறாங்க அப்படின்றது வந்து தெரில, பட் இருந்தாலும் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் பண்ணணும் இல்லை அப்டேட்டுக்கு அப்புறம் அது அதுக்காகவாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். 2-1 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ரெண்டு சைடும் வேறு லெவல் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த டீம் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து காத்துன்னு தான் பார்க்கணும். உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. ஜோக்கர் ப்ரோ வந்து அடிக்க பார்த்தாரு, பட் அவரால் அடிக்க முடியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து அதுக்குள்ளே வந்து க்ளூ வால் போட்டு விட்டாங்க. வேறு மாதிரி வெறித்தன் ப்ரோ. ஸோ தரமாக ஏறி ஆடினார். ஸோ தரமாக அடிச்சு விட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சரியான கெட்டெல்லாம் அடிச்சு விட்டார், பட் இருந்தும் வந்து அவர் போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். சல்லுன்னு எங்கேயோ ஓடிட்டார். ஸோ எங்கே போனார் அப்படின்றது கூட ஜோக்கர் ப்ரோனால் கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேறு மாதிரி கேஸ், வேறு மாதிரி. ஸோ இங்கே வந்து ஆலாக்கும் இல்லை. ஸோ எந்த கேரக்டர் ஸ்கில்லும் இல்லை அப்படின்னாலும் அப்படி ஓடுறாரு அப்படின்னா வேறு மாதிரி கேஸ். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அஞ்சவங்க தெரியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் நம்ம ஃபேமிலியோட மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து வேறு லெவல் ஏற்றமா இது என்னது ரிவைவ் நடந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் கைஸ். இங்கே வந்து 4 அப்படியே இருக்காங்க. ஸோ டீம் இடியம் வந்து கம்மிங் பேக். ஸோ அவங்க வந்து வேறு லெவல் வெறித்தனமாக கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2-0 அப்படின்னு இருந்துச்சு, இப்போ 2-2 அப்படின்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே ஒருத்தங்களை நாக் பண்ணி கிளியராக விட்டாங்க. அது எப்படின்னா நீ இன்னும் ரவுண்டே முடியல, அதுக்குள்ளே வந்து 2-2 அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம 77 வேறு லெவல் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அதுக்குள்ளே இன்னொன்று நாக்கும் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம், அதுக்குள்ளே இந்த சைடு வந்து நாக் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே வந்துட்டான் ப்ரோ, உள்ளே வந்துட்டான். ஸோ வேறு மாதிரி கேஸ் முடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த எஸ்ஏடிவி அப்படின்னு தான் நினைக்கிறேன். எஸ்ஏடி ப்ரோ வேறு லெவல் வெயித்தனமாக கிரிட்டு பண்ணிட்டாங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஆனில் போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி, அனைவரும் நம்ம ஃபேமிலியோட மெம்பராக ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், 2-2 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்திருந்து
வந்து பார்ப்போம். ஸோ வேறு லெவல் வெறித்தனமான மேட்ச் தான் போயிட்டு இருக்கு. ஃபஸ்ட் மேட்ச்சே தரமாக நெயில் வைட்டிங்காக போயிட்டு இருந்துச்சு, பட் கடைசியில் வந்து 6-3 அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து வேறு லெவல் வெறித்தனமாக 2-2 அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அளவுக்கு இந்த மேட்ச் வந்து வேறு லெவல் வெறித்தனமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் ஆனவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டுங்க, ஆன்ல போட்டுங்க, ஆன்ல போட்டுக்கோங்க. 2-2 அப்படின்னு தான் போயிட்டு இது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 3 கில் எடுத்து எஸ்ஐடி ப்ரோ வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அந்த சைட் ஜோக்கர் ப்ரோ வந்து 7 கில் எடுத்திருக்காரு. ஸோ வேறு லெவல் வெயிட்னா, போன டைம் வந்து பிளாஸ்ட் ப்ரோ பண்ணது, இந்த டைம் வந்து ஜோக்கர் ப்ரோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து பிளாஸ்ட் ப்ரோ போய் வேறு லெவல் வெயிட்னா என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ பிளாக் ப்ரோ முடியும் ப்ரோ, உன்னால் வேறு லெவல் வெயிட்னா. ஸோ ஃபஸ்ட் மேட்சே தரமாடினா இந்த டைம் ஒரே 1 கில் எடுத்துட்டு உனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீ அப்படியே கேட்ச் பண்ணி வேறு லெவல் வெயிட்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சைடு ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னா அந்த சைடு ஒருத்தர் போயிடுறாரு. ஸோ சுனித் ப்ரோ இந்த சைடு போயிட்டாரு, அந்த சைடு வந்து ஹரி ப்ரோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜோக்கர் ப்ரோக்கு வந்து அடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஜோக்கர் ப்ரோக்கு வந்து சரியான லிட்டு அவர் வந்து மெடிகிட் போடுவார் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ வேறு மாதிரி எடுத்தனங்க. ஸோ யூஎம்பியில் முடிச்சு விட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே கவர் எடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்தார், பட் எப்படி யூஎம்பியில் முடித்தாங்க அப்படின்றதே தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிட்டு வேலை பார்த்தது வந்து நன்னது தான் நம்ம எஸ்ஏடிவி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவரோட கில்லு வந்து விழுந்ததுக்கப்புறம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க, ஆன்ல போட்டுக்கோங்க, ஆன்ல போட்டுக்கோங்க. ஸோ முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இங்கேருந்து யார் கொண்டோம் அப்படின்னா எஸ்ஏடிவி அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கன்ஃபார்மாக தெரியல, ஸோ கரெக்டாக பார்க்கல. ஸோ இங்கேருந்து 2 பேர் இருக்காங்க, அந்த சைடு வந்து 3 பேர் இருக்காங்க. ஸோ ஜோக்கர் அதுக்கப்புறம் பிளாஸ்ட் 2 பேர் இருக்காங்க. ஸோ பிளாஸ்ட் ப்ரோ வேறு லெவல் வைத்தனம், ஜோக்கர் ப்ரோ தாறுமாறு ஆடக்கூடிய ஆட்டக்காரர். ஸோ போன ஒரு மேட்ச்லேயே வந்து பார்த்துட்டோம் 2 பேர் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சைடு ஒரு நாக் ஆயிடுச்சு, அந்த சைடு ஒரு நாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த சைடு வந்து ரீவே பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வேறு லெவல் வெயிட்னா அப்படின்னு சொல்லலாம். ஸோ க்ளூ ஆலெல்லாம் போட்டு ஏறிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து திருப்பி வந்து ரீவே தான் கைஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஏன் ஏறி அடிக்கல அப்படின்றது வந்து தெரியல, கரெக்டாக ரீவே பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து முடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ டீம் இலவன் வேறு மாதிரி வெறித்தனமாக பேக் டு த ஆக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இத்தனை நேரம் லீடு இல்லாமல் இருந்தாங்க, பட் இந்த டைம் வந்து லீடிங்கோட முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ வேறு மாதிரி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்து பார்ப்போம். காத்திருந்து காலங்கள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம். ஸோ 2-3 அப்படின்னு தாங்க போயிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து என்ன வேணாலும் நடக்கலாம், நம்ம எதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடியல. ஸோ இப்போ வந்து 2-0 அப்படின்னு இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதுக்குள்ள நம்ம டீ டிஎம்ல வந்து கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம டி 77 வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரிவெஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நம்ம 77 ஜெயிச்சாங்க. ஸோ 77 அவங்க வந்து ஜெயிச்சாங்க. செகண்ட் மேட்ச் இப்போ வந்து நம்ம டீம் இஎம் வந்து வேறு லெவல் வைத்திரமாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ 3-2 அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மேட்ச் இஎம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 3வது மேட்ச் வேறு லெவல் வெறித்தனமான மேட்சாக இருக்கும். ஸோ பெஸ்ட் ஆஃப் 3 ஃபைனல் மேட்சாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சாப்பிட்டிங்களா டெக்ஸ்டர்? ஸோ சாப்பிட்டிங்களா டெக்ஸ்டர் இல்லை? ஸோ சாப்பிட்லையா? ஸோ சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டு தான் வந்து லைவ் போட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து அதிசயமாக வந்து எங்கள் அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்து முன்னாடியே வச்சுட்டாங்க. ஸோ சாப்பிட்டு லைவ் போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து வேறு பேச்சே இல்லாமல் நம்ம வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம், 2-3 அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ துளசிநாத் ப்ரோ வந்து போயிட்டாரா? ஸோ துளசிநாத் ப்ரோ போயிட்டாரா அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து வேறு மாதிரி கேஸ், இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜோக்கர் ப்ரோ தரமாக அடிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜோக்கர் ப்ரோ வேறு லெவல் வெறித்தனமாக அடிச்சு விட்டாரு. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் நம்ம ஃபேமிலி ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க, என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போதடி அப்படின்ற மாதிரி காத்திருந்து பார்ப்போம். ஸோ வேறு லெவல் வெறித்தனம், இங்கே வந்து 3 பேர் அந்த சைடு வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒருத்தர் முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் லிட்டெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ 2 சைடு வந்து லிட்டா அப்படின்றது தெரியலை. ஸோ எஸ்ஐடி ப்ரோக்கு வந்து தரமாக லிட்டு கொடுத்து வச்சு முடிச்சே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களே எலிமினேட் ஆகிட்டாங்க. சுனித் ப்ரோயும் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ 3-3 அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ நேரமாக சாப்பிட்டு இருந்தீங்க? ஸோ எவ்வளோ நேரமாக சாப்பிட்டு இருந்தேன்? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 நிமிஷம் வந்து சாப்பிட்டுருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் டெக்ஸ்டர் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு விளையாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான், ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு விளையாண்டே இருந்த காரணத்தினால. ஸோ வேறு மாதிரி கேஸ், வேறு மாதிரி மூன்றுக்கு மூன்று அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு மாதிரி கேஸ், வேறு மாதிரி. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ உங்கள் டெக்ஸ்டர் தானே, நீங்கள் கேட்காததா அப்படின்ற மாதிரி தான். ஸோ எதாக இருந்தாலும் கேளுங்க, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ 150 தரமாக கொடுத்து விட்டார் ப்ரோ. ஸோ ஜோக்கர் ப்ரோ 150 தரமாக கொடுத்து விட்டார். ஸோ இங்கே வந்து ரஷ் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கே வந்து ரஷ் அடிக்கிறது யார் அப்படின்னா நம்ம 77 ஹரி ப்ரோ தான். ஸோ லிட்டு கொடுத்த அடுத்த நிமிஷமே ரஷ் அடித்து முடிக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வேற விதமாக அவருக்கு வந்து லிட்டு கிடச்சி அவர் வந்து டவுன் ஆகிட்டார் அப்படின்னே சொல்லலாம் கை. ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க, சீரியஸ்லி ஓபி இந்த சாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து எஸ்ஏரி ப்ரோ 4 கில் எடுத்த எஸ்ஏரி ப்ரோ ரொம்ப வந்து பேஷண்ட்டாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு ரெஸ்ஸே எஸ்ஏரி கிட்ட பிடிச்சது இருந்தாங்க. ஸோ அவ்வளோலாம் வந்து ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் ஆட மாட்டான், பட் வந்து மொபைல் இருந்துச்சு அப்படின்னா வேறு லெவலுக்கு வெறித்தனமாக பண்ணுவார் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரோ சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ ஜென் ப்ரோ சொல்லு ப்ரோ பார்த்து படுங்க டெக்ஸ்டர். ஸோ பாட்டு பாடுங்க டெக்ஸ்டர், பாட்டு இப்போ வேணாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளால் பாட்டு பாட முடியாது. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாடுறேன். ஸோ ஐ எம் ஒன்லி வாட்ச் த லைவ். ஸோ ஐ எம் ஒன்லி வாட்ச் த லைவ். ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ ரேனும் அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, பட் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அப்டேட் ஆகலை ஏன்றது தெரில. ஸோ நீங்களும் வந்து பார்க்குறீங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் லிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து வேறு மாதிரி கேஸ், வேறு மாதிரி. ஸோ இங்கே வந்து 3-3 அப்படின்னா 3-4 அப்படின்றதே ஆயிடுச்சு. ஸோ டீம் இந்தியா வின் போன டைம் வந்து 3-7 போனாங்க, இந்த டைம் வந்து 3-7 அப்படின்னு ஜெயிப்பாங்களா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தாங்க கேஸ் பார்க்கணும். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் ஆனவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் லிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 800 இன்னைக்குள்ளே போகிறாங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து 14 மெம்பர்ஸ் வேணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி நம்மளுக்கு வந்து 800 கொண்டு வர வச்சுருங்க. ஸோ வேறு லெவல் வைத்தனம். ஸோ ஐ எம் நூபு ப்ரோ. ஸோ நூபெல்லாம் யாரும் இல்லை ப்ரோ, எல்லோரும் வந்து பிளேயர்ஸ் தான். ஸோ நூபெல்லாம் யாருமே இல்லை. ஸோ வேறு லெவல் வைத்தனம் அப்படின்னே சொன்னாங்க. ஸோ நூபு அப்படின்றது வந்து கண் எடுத்து சுடவே தெரியாது ப்ரோ அதுக்கு, பட் நம்ம வந்து வேறு லெவல் வைத்தனமாக கிரிட்டியாக பண்ணுவோம். ஸோ அழுத்தி பிடிச்சாச்சும் முடிச்சுருவோம். ஸோ யாருமே இங்கே வந்து நூபு இல்லை. ஸோ வேறு மாதிரி கேஸ், வேறு மாதிரி. ஸோ பாட் அப்படின்றதும் வந்து அது வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஸோ பாட் அப்படின்றதும் நல்லது தான். ஸோ வேறு மாதிரி கே. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் ஆனவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க. ஸோ எல்லோரும் வந்து ப்ரோ 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 அப்படின்னு கூப்பிட்டா, ஸோ ப்ரோ பிளேயர் அப்படின்னு கூப்பிட்டா நம்மளுக்கே ஏதாச்சும் ஒரு இதாக இருக்கும். ஸோ எப்படியாச்சும் அடிச்சிடணும் அப்படின்றது. ஸோ இவங்க வந்து இப்படி வந்து நீ வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தாறு மாறாக வந்து நம்மளுக்கு வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படியாச்சும் இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மாதிரி தாங்க. ஸோ என்ன ப்ரோ, ஸோ இங்கே வந்து சும்மா. ஸோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் லிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ இந்த சைடு ரெண்டு பேர், அந்த சைடு ரெண்டு பேர். ஸோ ஸோ இங்கே வந்து இது நாக்கானது ரிவே பண்ணலை கை. ஸோ இங்கே வந்து 2v2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே ஒருத்தங்களை முடிச்சு விட்டாங்க. ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ வேறு லெவல் வைத்தனமா நம்மளோட யூஎம்பியை வச்சு தரமாக கிரிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேறு மாதிரி கேஸ், வேறு மாதிரி. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் லிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் தான் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண முடியும். லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோஃபா 900. ஸோ இங்கே வந்து ஜோக்கர் ப்ரோ வேறு லெவல் வைத்தனமாக அடி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து எஸ்ஏரி ப்ரோ ஃபுல்லு லிட்டில் இருக்காரு. ஸோ எதுக்கு இப்படி வச்சிருக்காரு அப்படின்றது தெரியல. ஸோ மேலேருந்து கரெக்டாக முடிச்சு விட்டாங்க நம்ம எஸ்ஏரி ப்ரோவை. ஸோ 4-4 அப்படின்னு ஆயிடுச்சு ப்ரோ. ஸோ சீரியஸ்லி ரொம்ப க்ளோஸ் டு க்ளோஸ், நெக் டு நெக் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் எப்படி ஆடுறாங்க, யார் கடைசியில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் வந்து ரெண்டு சைடு வந்து 3-3 ரவுண்டு வந்து ஜெயிக்கணும். ஸோ எல்லாம் வந்து க்ளோஸாக போனாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 5 ரவுண்டு வந்து வரும். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் லிக் பண்ணி ஆன்ல போட்டுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 900. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஸோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ கோ ஃபார் 20 likes கேஸ். இங்கே வந்து 4-4 அப்படின்னா ரெண்டு சைடும் வேறு லெவல் வெறித்தனமாக ஏறிட்டு இருக்காங்க. ஜோக்கர் ப்ரோ 15 kill மனுஷன் வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒத்தையாலாம் 15 kill எடுத்துருக்காங்க. இங்கே எஸ்ஏரிவி சுனித் ப்ரோ டாப் கில் எடுத்து அவங்கள சேர்த்தா கூட 14 kill தான் வரும். பட் ஜோக்கர் ப்ரோ வந்து 15 kill எடுத்து வேறு லெவல் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பட் போ மணி. ஸோ
போக்கர் ரிட்டர்ன் பட் நோ மணி. ஸோ போக்கர் ரிட்டர்ன், ஸோ போக்கர் ரிட்டர்ன் மார்னிங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கணும். பட் வந்து நம்ம வந்து நிறையா பேர் வந்து வீக்லி போடுறேன், ஸோ வீக்லி போட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீக்லி மந்த்லியெல்லாம் போட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த நியூஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. ஸோ எடுத்தவங்க எல்லோரும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஒன் ஸ்டோன், ஸோ ஒன் மேப் த்ரீ ஸ்டோன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து கம்மி, ரொம்பவேனா ரொம்பவே கம்மி. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க அவங்கெல்லாம். ஸோ நம்மளுக்கு தான் வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து மூணு மேப்பு ஏழு ஸ்டோன் அப்படின்னு சொல்லி வாங்கணும். ஸோ அது என்ன இது நம்மளோட அக்கௌண்ட் வேறு அது பாதிக்கும் ப்ரோ. ஸோ நம்ம ஏதாச்சும் சேல் பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன கண்ணு, இதுதான் வந்து ஒரு மேப்பு மூணு ஸ்டோன் அப்படின்னு கொடுத்த கண்ணு தானே இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு எவல்யூஷன் வருங்க. ஸோ எவல்யூஷன் எம்பி பார்ட்டி ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா நான் டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து நியூஸ் போட்டுடுறேன். நீங்கள் வந்து மணி வந்து சேவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் ஆகாது, ஒரு 1300 டைமண்ட்ஸ் என்னமோ தான் ஆகும். ஸோ வேற லெவல் வெயித்தனம் பண்ணிலாம் முன்னாடியே சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரைக் வாஸ் காட் எல்லோ போக்கர், ஸோ வேற லெவல் வெயித்தனம் ப்ரோ. ஸோ ஸ்ட்ரைக் ஸோ நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க ப்ரோ. ஸோ என் ஃப்ரெண்டே வந்து டக்குன்னு வந்து நேற்று ராத்திரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ராத்திரி 12 மணி அந்த மாதிரி வந்து ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ளூ இது பிரிண்ட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து என்னோட மனசு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது வந்து ஒரு 3-4 ஸ்பின் தான் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து அவன் ஸ்பின் பண்ணுறதுனா ஸ்பின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி விடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். கரெக்டாக வந்து 3வது ஸ்பின்ல வந்து ஒரு மேப் சஜக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அவனுக்கு முதல்ல வந்து ஸ்டோன்ஸ் இருந்த காரணத்தினால் நான் வந்து டக்குன்னு வந்து எடுக்கல. ஸோ அவனுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு விட்டேன். ஸோ இன்றைக்கி கரெக்டாக அவன் எந்திரிச்சு அவனே எடுத்து வேறு லெவல் வெயித்தனம் பண்ணிட்டாங்க. ஸோ தாறு மாதிரி தகவல் சொல்லு வேறு லெவல் வெயித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க, இல்லாட்டி கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ டெக்ஸ்டர் கிட்ட தான் நீங்கள் அப்படியே ஜாலியாக பேசுங்க. ஸோ இங்கேருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இங்கேருந்து 4-5 அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க சைடு வந்து 2 ரவுண்ட் ஜெயிச்சாலே வந்து ஜெயிச்சிருவாங்க, இந்த சைடு வந்து 3 ரவுண்ட் வந்து ஜெயிக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற மாதிரி ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க. கஷ்டமான ஜாப் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ டக்குன்னு ஏறினாலே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து இங்கே இருக்கிறாரு. ஸோ வேற லெவல் வெயித்தனமாக முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்ஐடி முடிச்சு விட்டாங்க. ஸோ எஸ்எம்ஜி ஒருத்தர் தான் கைஸ் இருக்கார், 1v3 எப்படி ஆடப்போறாரு அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒருத்தர் வந்து முடிச்சு விட்டாங்க, இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ வேற லெவல் வெயித்தனம். ஸோ ஹரிப்ரோ இங்கே இருக்காரு, இன்னொருத்தர் வந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹரிப்ரோ அதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்க அப்படின்னா எஸ்ஐடிவிக்கு. ஸோ எஸ்ஐடிவின்ற மாதிரி எஸ்எம்ஜிக்கு வந்து கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ்எம்ஜி வந்து சுற்றி வந்து போயிட்டு இருக்காரு ஜோனுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இவருக்கு வந்து தரமான லிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம இவர் வந்து மேலே நின்றுட்டுருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து லிட்டு தான். ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதில்ல. எஸ்எம்ஜி ப்ரோ வேற லெவல் வெயித்தனமாக முடிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து மெடி போட்டுட்ருக்காரு கைஸ், வேற லெவல் வெயித்தனமாக மெடி போட்டுட்ருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற மாதிரி கைஸ், இங்கேருந்து மெடி போட பார்த்தாரு பட் வந்து அவருக்கு வந்து டேமேஜ். ஸோ பங்கம் கைஸ் மேலே இருக்கவர் வந்து கரெக்டாக மெடி போட்டு இது பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து கீழே வேற இறங்குறாரு அவர். ஸோ ஃபுல் லைஃப் இருந்தது. ஸோ எஸ்எம்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து லிட்டான காரணத்தினால் இதாகிடுச்சு. ஸோ இதனால தான் மேலே போய் ஒருத்தவங்க வந்து மெடி போடுறது வந்து ரொம்பவே வந்து இதாக வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மெடி போட்டோம் அப்படின்னா மேலே, ஸோ கீழே வந்து டேமேஜ் கொஞ்சமாக கொடுத்து விட்டால் கூட மேலே வந்து மெடி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதனால தான் ஸோ வேறு மாதிரி கைஸ் 5-5 அப்படின்னு போயிட்டுருக்கு. அப்போ வந்து எஸ்எம்ஜி வந்து கரெக்டாக சுத்தம் பார்த்தாரு பட் வந்து கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகி அவர் மேலே வந்து ஜோன் பட்டு 50 கம்மியாக்கி விட்டுருச்சு ஸ்டார்டிங்காக. ஸோ ரொம்பவே கஷ்டம்தான். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் தூக்கி மேலேயே போட்டார் கைஸ். ஸோ வேற லெவல் வைத்தமா தூக்கி மேலேயே போட்டார். ஸோ இவர் வந்து கரெக்டாக குதிக்கும் போது யாரும் அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால வேற லெவல் வைத்தமாக போட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக க்ளூவாலெலாம் போட்டு இறங்கிட்டு இருக்காரு. ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் மேக் இட் கைஸ். கோ ஃபார் 900 கைஸ். ஸோ ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வேற லெவல் வைத்தனம் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே ரெண்டு பேர்த்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ டீம் மீடியம் இன் சைடில் வந்து
ரெண்டு பேர்த்த முடிச்சு விட்டு நாக்கில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு ஒருத்தர் வந்து ரீவே பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் எல்லாத்தையும் வந்து டினே பண்ணி விட்டுருவோம். பிகாஸ் வந்து யாருமே வந்து நம்ம வந்து லைவ் போட்டிருக்கிறனால அவங்க வந்து வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான். ஸோ அதுக்குள்ளே அந்த சைடு ரெண்டு பேர் தான் நாக் பண்ணி விட்டாங்க வேற லெவல் வைத்தனம். ஸோ இங்கே வந்து க்ளூ வால் போட்டு ஏறிட்டு இருக்காங்க. ஸோ க்ளூ வால் போட்டு நம்ம லாஸ்ட் ப்ரோ வந்து ஏறி ரீவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சைடு அதுக்குள்ளே நாலு பேர்த்து ரீவ் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எதுக்கு நாக் பண்ணாங்க அப்படின்றதே தெரில. ஸோ திருப்பியும் நாக் பண்ணி வச்சுட்டாங்க ரெண்டு பேர்த்த. ஸோ நாக் பண்ணுறது ரீவே பண்ணுறது நாக் பண்ணுறது ரீவே பண்ணுறது இப்படி தான் போகுமா அப்படின்றதும் தெரில. ஸோ இங்கே வந்து வேற லெவல் வைத்தனமாக ஏறிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரே ஒருத்தன் தாங்க இருக்காங்க அந்த சைடு வேற லெவல் வைத்தனம். ஸோ இங்கே வந்து எஃப்எஃப் ஸோ 70 FFF இவர் ஒருத்தர் தான் இருக்கார். ஒருத்தர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேற லெவல் வைத்தனமாக அடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே அடிச்சுட்டு க்ளூ வால் போட்டு வெளியே போயிட்டுருக்காரு. ஸோ ஜோனில் அடி வாங்கினார் அப்படின்னா எலிமினேட் ஆயிடுவார். பட் அதுக்குள்ளே எஸ்ஏடி ப்ரோ ஹெட் வச்சு நானே முடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாரு. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து 20 likes போயிடலாம் கை. ஸோ இன்னும் ஒரு மூணே மூணு லைக் தான் வேணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம வேற லெவல் வைத்தனமாக 900 போயிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 5-6 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ இடியமின் ஃபேமிலி, ஸோ இடியமின் டீம் இடியமின் வந்து வேற லெவல் வைத்தனமாக 6 வந்துட்டாங்க. அந்த சைட் T77 வந்து வேற மாதிரி கை. ஸோ 77 ஸோ கரெக்டாக இருக்குல்ல 77 77. ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி. ஸோ அதை மீன் பண்ணி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பரவாயில்ல. 17 kills கைஸ். ஸோ வேறு மாதிரி ஓபி இந்த சாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ போன டைம் வந்து நம்ம பிளாஸ்ட் ப்ரோ வந்து சிங்கிள் மேனாக வந்து ஆடிட்டு இருந்தார். இந்த டைம் வந்து வேறு லெவல் எத்தனை நம்ம ஜோக்கர் ப்ரோ ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ க்ளோவாலெலாம் போட்டு ஏறிட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கை. ஸோ இங்கேருந்து முடிந்த அளவுக்கு வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேலே ஏறிட்டாங்க அப்படின்னா வேறு லெவல் எத்தனமாக இருக்கும். ஸோ மேலே ஏறுறதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த சைட் டீம் ஏரியாவில் வந்து மேலே ஏறினாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காதுரா அப்படின்றதுக்காக மேலே ஏறணுன்னே அடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி அதை கேட்கணும் அப்படின்னா கேளுங்கள். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்கள் டெக்ஸ்டர் நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளே அந்த சைடு ஒருத்தங்களை நாக் பண்ணி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சுனித்ரோ வந்து நாக் பண்ணி விட்டாங்க. ஸோ மேலே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேலே இருக்கிறனால வேற லெவல் வைத்தனமாக நாக் பண்ணி விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அதுக்குள்ளே எஸ்ஏரி ப்ரோ இன்னொருத்தர் நாக் பண்ணி விட்டாங்க. அந்த சைடு ஒருத்தங்க முடிச்சிங்க அப்படின்னா இந்த சைடு ஒருத்தங்களை முடிப்போண்டா அப்படின்ற மாதிரி தான். பட் இந்த சைடு ஒருத்தங்களை முடிச்சோன்னே அந்த சைடு திருப்பி யூஎம்பி நம்ம எஸ்எம்ஜி இல்லை எஸ்ஏரி வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ இங்கே வந்து 3-2 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ வேற லெவல் வைத்தினாங்க. ஸோ ஏம்பாட் ஒருத்தர் இருக்காரு. ஏம்பாட் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பின்னாடி முன்னாடி எல்லாம் சைடு பார்த்தாடுங்களா டாக்குன்னு பின்னாடி வந்து அழுத்திட போகிறாரு அப்படின்ற மாதிரி தான். ஸோ வேற லெவல் வைத்தனமாக ஏம்பாட் அழுத்த பார்த்தாரு. பட் அந்த சைடு வந்து அழுத்தி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற மாதிரி கைஸ் 5-6 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து டீம் இடையமென் தோத்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸோ என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் வந்து ரொம்பவே கஷ்டம் அடுத்த மேட்ச் வந்து 6-6 வந்து கொண்டு போகிறது அப்படின்னா. ஸோ இங்கே வந்து கடைசி மேட்ச் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து கொண்டு போகிறது கஷ்டம் அப்படி இப்படின்னாலும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விளாண்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து ஒருத்தங்க ஜெயிச்சாங்க அப்படின்றது வந்து தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். 20 kills ஜோக்கர் வேற லெவல் வைத்தனம். இந்த மேட்ச் வந்து அவர் 2-3 kills அடித்தார் அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அவங்க டீமுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் மேக் இட் கைஸ் ஸ்கோப் ஃபார் 900 கைஸ். ஸோ யாராச்சும் மார்னிங் வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போய் செக் பண்ணிக்கோங்க வேற லெவல் வைத்தனமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6-6 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ரெண்டு சைடு வந்து ரொம்பவே பொறுமையாக ரொம்பவே நிறுத்தி நிதானமாக வந்து யோசிச்சு தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 5-6 அப்படின்னு தான் கைஸ் போயிட்டுருக்கு. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். நாம் மட்டும் தனித்தாட்டு கத்திட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லை ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. ஸோ இங்கே வேற லெவல் வெறித்தனமாக வெயிட்டிங்கில் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ மேலே ஏறி, ஸோ மேலே ஒருத்தர் ஏறி கீழே ரெண்டு பேர் ஏறி, ஸோ அந்த சைடு ஜோக்கர் வேறு ஒருத்தர் வந்து இருக்கிறார். ஸோ கரெக்டாக அடிக்கிறதுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காத்து இருந்து பார்ப்போம். ஸோ விஷ்ணு பாய் வாட் இஸ் யுவர் நேம்? ஸோ டெக்ஸ்டர் ப்ரோ, டெக்ஸ்டர் ப்ரோ, விஷ்ணு ப்ரோ, டெக்ஸ்டர் ப்ரோ என் பேர். ஸோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆன்ல போட்டு பாரு ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணு. இங்கே 6-6 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. 20 kills எடுத்த ஜோக்கர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளூ வால் போட்டு மேலே ஏறிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற லெவல் எத்தனை ஏறிட்டு இருக்காரு. அந்த சைடு வந்து வேற மாதிரி கேஸ். ஸோ இந்த சைடு வந்து 12 kills எடுத்த நம்ம எஸ்ஏடி இருக்காரு. ஸோ 12-10 kills சுனித் எஸ்ஏடிவி ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. இங்கே சேர்ந்து எடுத்து தான் அங்கே வந்து தனியாக எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாட் இஸ் யுவர் நேம் ப்ரோ? ஸோ என் நேம் வந்து டெக்ஸ்டர் ப்ரோ, என் பேர் வந்து டெக்ஸ்டர். ஸோ நம்ம வீடியோ வேறு இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதில் பார்த்தீங்கனாலே சொல்லியிருப்பேன். ஸோ
நான் உங்கள் டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற லெவல் வைத்தன் ப்ரோ, தரமான அடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜோக்கர் ப்ரோ ஏறி வேற லெவல் வைத்தனமாக அடிச்சு விட்டாரு. ஸோ வேற மாதிரி கேஸ் வேற மாதிரி. ஸோ இங்கேருந்து அதுக்குள்ளே வந்து ஒரு டவுன் ஆக்கி விட்டாங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டேஸ்ட் போங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேற லெவல் வைத்தன் பண்ணுங்க. ஸோ ப்ரோ யூ ஆகாஷ் ப்ரோ, ஸோ இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ. ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஸோ டெக்ஸ்டர் வந்து ரெண்டு பேரும் வந்து வச்சுருந்தோம். ஸோ அது வந்து சில பல கிரிட்டின் காரணமாக நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ நான் தான் வந்து ஃபஸ்ட் வச்சுருந்தேன், அவர் வந்து செகண்ட் தான் வச்சுருந்தார். ஸோ அதனால நம்ம வந்து வேற லெவல் வைத்தனமாக வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து வேறு மாதிரி கேஷ், யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ அவர் வேறு நம்ம வேறு. ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்து 21 kill ஜோக்கர் வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். 21 kill எடுத்து பங்கம் பண்ணிட்டாங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லிக் பண்ணி நம்ம ஃபேமிலி ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஸோ இங்கே வந்து வேறு லெவல் வெறித்தனமாக வந்து போக்கர்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு நம்ம இவர். ஸோ வேறு மாதிரி 21 kill அந்த சைட், 13 kill SADV, 10 kill வந்து சுனித் ப்ரோ இருக்கார். இந்த டைம் வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் ஆனவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐகன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து ஐடி பாஸ்வேர்டு மட்டும் வந்துட்டுங்க. ஸோ ஐடி பாஸ்வேர்டு வந்துருச்சு அப்படின்னா போட்டு வேறு லெவல் வைத்தனமோ உள்ளே போய் தாறுமாறு பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஐடி பாஸ்வேர்டு மட்டும் வந்துட்டும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, நிறையா சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ ஒரேன் சொருங்க, ஸோ ஒரேன் சொருங்க. ஸோ அவங்க எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து குரூப்பில் இருக்காங்களா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ குரூப்பில் இருக்காங்க அப்படின்னா வேறு லெவல் வைத்தனமாக க்ரியேட் பண்ணி ஐடி பாஸ்வேர்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ இங்கே வந்து எஃப்எஃப், ஸோ ஏம்பாட், ஸோ ஏம்பாட்டி எஃப்எஃப் சுனித் எல்லோரும் வந்து இருக்கிறாங்க. ஸோ எஸ்எம்ஜியும் இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்ஏடிவி எஸ்எம்ஜி ஏம்பாட் சுனித் வேறு லெவல் வைத்தனம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பரவாயில்ல கை. ஸோ ப்ரோ ஐ எம் ஆகாஷ் ஃப்ரெண்ட் ஒன்லி. ஸோ வேறு லெவல் ப்ரோ வேறு லெவல். ஸோ ஆகாஷ் ஃப்ரெண்டு விஷ்ணு. ஸோ தெரியலையே ப்ரோ தெரியல. ஸோ நான் ஆகாஷ் ப்ரோ கூட அவ்வளோ அட்டாச்சு இல்லை. ஸோ எனக்கு அவரோட சர்க்கிள் அவ்வளோவா தெரியாது. ஸோ வேறு லெவல் ப்ரோ வேறு லெவல் ப்ரோ. ஸோ வேறு மாதிரி வேறு மாதிரி. ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லை டேஸ் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க ப்ரோ. ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ விஷ்ணு ப்ரோ உங்களுக்கு முடிந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, யாரெல்லாம் தெரியுமோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை வந்து சப்போர்ட் மட்டும் பண்ண சொல்லுங்கள். ஸோ வேறு லெவல் வைத்தன பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்த்தி ப்ரோக்கு வந்து கால் பண்ணி கேட்போம் என்னாச்சு மேட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து ஏம்பாட் வந்து இன்வைட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ் ரேங்க்குக்கு வந்து இன்வைட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ என்னாச்சு அப்படின்றது தெரில. ஸோ இங்கேருந்து மெசேஜ் வேறு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து போய் பார்ப்போம். ஸோ இவங்கெல்லாம் வந்து கூப்பிட்ருக்காங்க. சரி, ஸோ ஏம்பாட் வந்து இது கொடுத்துருக்காரு. ஸோ வேறு லெவல் வைத்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து ஐடி பாஸ்வேர்டு வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல் வைத்தனம் கை. ஸோ வேறு மாதிரி கேஸ் வேறு மாதிரி. ஸோ உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லை ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வேறு மாதிரி வெறித்தனங்க. ஸோ இங்கேருந்து கேட்கலாம். ஸோ ஏம்பாட் என்னாச்சு அப்படின்றது வந்து கேட்கலாங்க. ஸோ ஒரேம் சொல்லுங்க. ஸோ கேட்டுட்டு வந்துடுறேன். ஸோ உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. ஸோ நான் டக்குன்னு ஏம்பாட்டுக்கு கால் பண்ணி வேறு ஏதாச்சும் மேட்ச் இருக்கா அப்படின்றது வந்து கேட்டுட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது இல்லை அதனால தான். ஸோ ஹலோ டே, என்னதுடா கார்டா நான் அப்படியே க்ரியேட் பண்ணி இன்வைட் பண்ணிட்டேன். ஆ, ஸோ வேறு மாதிரி கேஸ் வேறு மாதிரி. ஸோ இருங்க, நான் அப்படியே அப்படியே லைவ்லேயே வந்து க்ரியேட் பண்ணி, ஸோ நம்ம அப்படியே வந்து இது பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஒரேம் சரிங்க, ஸோ ஒரேம் சரிங்க, வேறு லெவல் எத்தனை பண்ணிடுவோம். ஸோ வேறு மாதிரி கேஸ் வேறு மாதிரி. ஸோ வேறு மாதிரி கேஸ் ஒரேம் சரிங்க. ஸோ டக்குன்னு வந்து க்ரியேட் பண்ணி விட்ருவோம். ஸோ க்ரியேட் பண்ணி இதிலேயே வந்து இன்வைட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேறு மாதிரி கேஸ் வேறு மாதிரி. ஸோ இங்கேருந்து 777 வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளாஸ் ஸ்குவாடை வந்து தட்டி விட்ருவோம். ஸோ கிளாஸ் ஸ்குவாடை தட்டி விட்டுட்டு கேமில் வந்து 13, ஸோ 13 வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 1500. ஸோ வேறு லெவல் வைத்தனமாக 1500 நோ நோ எல்லாத்தையும் வந்து நோ நோ அப்படின்னு கொடுத்துருவோம், நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்சர்வ் போய் இதை வந்து இது பண்ணி வச்சிடலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐகன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ கரெக்டாக வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வேறு லெவல் வைத்தனமாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்மகிட்ட இருந்து ஒரே கார்டு. ஸோ அந்த கார்டையும் வந்து க்ரியேட் பண்ணி விட்டாச்சு. ஸோ வேறு மாதிரி கேஸ். ஸோ இந்த ஐடியில் வந்து கார்டே வச்சுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ இருந்துச்சு அப்படின்னாலே போட்டு விட்டுறது. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐகன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவல் வைத்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம ஏம்பாட் வந்து இன்வைட் பண்ணிட்டோம். ஸோ ஏம்பாட் வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிடுவார். ஸோ வேறு மாதிரி கேஸ் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 20 likes வேறு லெவல் வைத்தனமாக போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு மெம்பரை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ வேறு லெவல் வைத்தனம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ
வேற மாதிரி கேஸ் வேற மாதிரி. ஸோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி தான் வந்து காத்துட்ருக்கோம். ஸோ நம்ம காத்திருந்தே பார்ப்போம் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதை கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ அவங்க கூட தான் இந்த மேட்சும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து இதாயிடுச்சு, செகண்ட் மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நம்ம சுனித் ப்ரோ வந்து போயிட்டாரு, செகண்ட் மேட்ச் வந்து வேற லெவல் வேத்தனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து தேர்டு மேட்ச் வந்து போட்டிருக்கோம். ஸோ தேர்டு மேட்ச் எப்படி என்ன ஆக போகுது அப்படின்றது வந்து காத்திருந்தாங்க பார்க்கணும். ஸோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி. ஸோ ஹரி ப்ரோ இருக்காரு, அதுக்கப்புறம் வேற லெவல் வேத்தனம். ஸோ கரெக்டாக வந்து நம்ம வந்து இது போட்டு விட்டோம். ஸோ நம்ம கரெக்டாக வந்து எமுலேட்டர் ஆஃப் பண்ண காரணத்தினால அவங்க வந்து கரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து யாரோ வந்து இன்வைட் பண்ணாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ தமிழண்ட ப்ரோ இன்வைட் பண்ணி நம்மளுக்கு இதாகலை. ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ரோ ஸோ வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே நிமிஷம் கைஸ், வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆனில் போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இங்கே வந்து வரீங்களா அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இவரை வந்து ஏம், ஸோ ஏம் ஏஎம்எக்ஸ், ஸோ ஏஎம்எக்ஸ் ப்ரோ வரீங்களா அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் கைஸ். ஸோ அவங்க வராங்களா இல்லையா அப்படின்றது வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லை கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. ஸோ இவர் வந்து ஸ்பெக் போட சொல்கிறாங்க. ஸோ மூட்டு ஸ்பெக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து மூட்டு ஸ்பெக் போட்டு விட்டாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி அதை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்ல கை. ஸோ நம்ம வந்து டக்குன்னு வந்து லைவ் பக்கம் வந்துடுவோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து என்னாச்சு அப்படின்றது தெரியல. ஒருத்தர் வந்து ஸ்பெக்குன்றாரு, இன்னொருத்தர் வந்து ஸ்டார்ட்ன்றாரு. ஸோ அவங்க கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு மாதிரி கேஸ் வேறு மாதிரி. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப்படின்றாங்க, பட் வந்து மூணு பேர் தான் இருக்கிறாங்க, ஏன்றது தெரில. ஸோ த்ரீ வர்சஸ் ஃபோர் ஆட போகிறாங்களா அப்படின்றது தெரில கை. ஸோ கரெக்டாக மூ டு ஸ்பெக் அப்படின்னு தான் கொடுத்தேன். ஸோ மூ ஸ்பெக் போனோன்னே அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னாச்சுன்னு தெரில கை. ஸோ இங்கேருந்து 717 விகாஸ் ஓபி அப்படின்றவர் வந்திருக்காரு. ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ வேறு மாதிரி கேஸ் வேறு மாதிரி. உங்களுக்கு அதை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லை அதை கேட்கணும் அப்படின்னா சொல்லுங்க கேளுங்க. ஸோ வேறு லெவல் வேத்தனமாக ஸ்டார்ட் பண்ணி போயாச்சு. ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி. ஸோ இங்கே வந்து வேறு லெவல் வெறித்தனம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி காத்திருந்தால் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ கொஸ்டின்ஸே இல்லாமல் ரொம்ப ஒரு மாறி போயிட்டுருக்கு. ஸோ ஏதாச்சும் கேட்டிங்க அப்படின்னா நம்மளும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போகலாம், அதனால தான் கேட்குறேன். ஸோ எதாக இருந்தாலும் கேளுங்க, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து ஏம்பாட் ப்ரோ வந்து ரஷ் அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏம்பாட் ப்ரோ வந்து ரஷ் அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன நடக்கப்போகுது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க கூட வந்து ரெண்டு மேட்ச் போட்டோம், ரெண்டு மேட்சும் வந்து தோத்துட்டோம். ஸோ இங்கே வந்து மூணாவது மேட்ச் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஆக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சில். ஸோ சரி ப்ரோ வந்து சுத்தி குழுவாலெல்லாம் போட்டு வேற லெவல் வைத்தனமாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ காத்திருந்து பார்க்கலாம். ஸோ அந்த சைட்லேருந்து யாரோ அடிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னதாக இருந்தாலும் பரவாயில்ல கை. ஸோ வேற லெவல் வைத்தனம் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரே சரிங்கை. ஸோ என்ன ஆச்சு அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து குழுவாலெல்லாம் போட்டு ஏறிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து நாக் ஆகிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏறும்போது சரியான அடி ப்ரோ. ஸோ இங்கேருந்து ஒருத்தர் வேற மாதிரி வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த வெயிட் கலர், ஸோ ஒயிட் கலர் நம்ம ஜோக்கர் ப்ரோ போன டைமே வந்து 21 கில் எடுத்தாரு மனுஷன், இந்த டைம் வேற லெவல் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தரமான பிளேயர் போல வேற லெவல் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம பிளாஸ் ப்ரோ வந்து ஆடிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் பிளாஸ் ப்ரோவே வந்து வரலை. ஸோ பட் வந்து ஜோக்கர் ப்ரோ போன டைம் வந்து 21 கில் எடுத்த மனுஷன், இந்த டைம் வேற லெவல் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து மேலே ஏறினோடனே சரியான லிட்டு ஜோக்கருக்கு. ஸோ சுத்தி குளுவால் போட்டு மெடியெல்லாம் போட பார்த்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் எனக்கு மெடி வேணாண்டா, என் டீம்மேட்ஸ் எல்லாம் மேலே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. ஸோ வேற மாதிரி கைஸ், M500. ஸோ இந்த டபுள் இதை வச்சு அடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யூஎஸ்பி, ஸோ ரெண்டு யூஎஸ்பி வச்சு ஆடுறது, அதை வச்சு அடிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹரிப்ரோ வந்து மேலே ஏறிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் ஏறிந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ வேற மாதிரி கைஸ், உங்களுக்கு என்னாச்சு டெக்ஸ்டர் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லைவ் போடாதனால வாய்ஸ் வந்து கரகரன்னு இருக்கா என்னன்றதும் தெரிய மாட்டேங்குது, பட் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அதனால தான். ஸோ வேற வைத்திரம் இங்கே வந்து எஸ்எம்ஜி என்னாச்சு அப்படின்றதால கீழே அவருக்கு எவ்வளோ லிட்டு இருக்குது. ஸோ அவருக்கு சரியான லிட்டு
85 லிட்டர் என்னமோ வச்சிருக்காரு, பட் எஸ்எம்ஜிக்கு இதாகிடுச்சு. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆனில் போட்டு பாருங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ், 2 to 900 கைஸ். ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக 900 போங்க. ஸோ இங்கே வந்து வேறு லெவல் வெறித்தனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ரெண்டு டீம் வந்து தாறுமாறாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து 3வது மேட்ச் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். யாராச்சும் வந்து 2 மேட்ச் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து முடிஞ்சோடனே நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நம்மளோட வீடியோ யாராச்சும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த லைவ் முடிச்சோடனே போய் வீடியோவை வந்து செக் பண்ணிக்கோங்க. வேறு லெவல் விசித்திரமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறேன். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்து நிறைவேற்றிடலாங்க. ஸோ விடாமல் விடாமல் வீடியோஸ் போட்டு வேறு லெவல் விசித்திரம் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 0-1 அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ காத்திருந்து பார்க்குறாங்க கைஸ் என்ன நடக்குது நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ சரியான லிட்டு கொடுத்துட்ருக்காரு, தரமாக அடி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க செஞ்சு. ஸோ கீழெல்லாம் உடச்சிட்ருக்காங்க. ஸோ கீழே உடச்சு அவர் வந்து முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தரமாக அடித்து முடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சைடு வந்து 3 பேர் இருக்காங்க, அந்த சைடு வந்து 4 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து அடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏம்பாட் ப்ரோ வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ எங்கேருந்து அடி கொடுத்தாங்க அப்படின்றதே தெரியல. ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ எஸ்ஏடி ப்ரோ வந்து ஏறிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேறு லெவல் வெறித்தனங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் இருக்கார். ஸோ எஃப்எஃப் ப்ரோ வந்து கீழே இருக்காரு. ஸோ ஜோக்கர் ப்ரோ வந்து இங்கே இருக்காரு. ஸோ எஃப்எஃப் ப்ரோ ஏன் கீழே இருக்காரு அப்படின்றது தெரியல கை. ஸோ இங்கேருந்து மெடி போட போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே தான் நம்ம ஜோக்கர் ப்ரோ இருக்காங்க. ஸோ ஜோக்கர் ப்ரோ வந்து தரமான ஆடக்கூடிய ஆட்டக்காரர் தான். ஸோ அவங்களையும் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ ஒரே ஒருத்தர் தான் கீழே இருக்காரு. ஸோ அவர் என்ன தான் தேடினாரும் அவர் வந்து வேறு லெவல் வெயித்தனமாக கீழே இருக்கனால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ கரெக்டாக அடி வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ இங்கே ஜோனில் வந்து சர்வே பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எங்கே ஜோன் இருக்க போகுது அப்படின்றது தெரியலகை. ஸோ ஏதோ புதுசாக ட்ரை பண்ண போகிறாரு என்ன அப்படின்றதும் தெரியல. ஸோ கரெக்டாக ஜோனில் நிற்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் ஜோனில் சர்வே பண்ணலாமா ப்ரோ, என்ன ப்ரோ இது வேறு லெவல் வெறித்தனம் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைமே வந்து ஜோனில் தான் வந்து சர்வே பண்ணாங்க. ஸோ அதனால் வேறு லெவல் வெறித்தனமாக இதாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைமும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி. ஸோ இந்த டைம் வந்து ஓ இந்த ஃப்ரீ ஃபயர். ஸோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் ப்ரோ. ஸோ இங்கே வந்து தாறு மாதிரி ப்ரோ. ஸோ இப்போ இருந்துச்சுல ப்ரோ, இப்போ வந்த காரணத்தினால. ஸோ இப்போ வந்து மாறின காரணத்தினால இதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ரன் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ரன் அடித்தா வந்து ஹெல்த் குறையாது அப்படின்லாம் இருக்கா ப்ரோ. ஸோ ரன் அடிச்சுட்டு இருந்தார் என்னாச்சு அப்படின்றதும் தெரில. ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக ஜோனை பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. ஸோ தரமாக ஆடி வேறு லெவல் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியல நம்ம டீம் இடியமனுக்கு வந்து கீழே இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றது வந்து தெரில போல. இல்லாட்டி முன்னாடியே வந்து போயிருப்பாங்க, நான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் இருந்துச்சு. ஸோ கார்த்தி ப்ரோ கடைசியாக வந்து ரன் அடித்தார். ஸோ அது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ். ஸ்கோப் ஆர் 900. ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ வேறு லெவல் ஏற்றமாக 900 போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்ப்போம். ஸோ 0-2 அப்படின் தான் போயிட்டுருக்கு. ஸோ 5 கில் எடுத்து வச்சிருக்காரு நம்ம எஸ்எம்ஜி. ஸோ வேறு லெவல் ஏற்றணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜோக்கர் ப்ரோ வந்து 3 கில்ல தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஜோக்கர் ப்ரோ வேறு லெவல் ப்ரோ. ஸோ ஜோக்கர் ப்ரோ போன டைம் வந்து 21 கில் எடுத்திருந்தார், இந்த டைம் வந்து 3 கில்ல இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் அவர் எப்படி ஆடுறாரு அப்படின்றத சொல்லிட்டு. ஸோ சரியான அடி கொடுத்தாரு, தரமான அடி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிச்சு விட்டுட்டாரு ஜோக்கர் ப்ரோ. ஸோ வேறு மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹெட்ஷாட் ப்ரோ ஹெட்ஷாட் வச்சு முடிச்சு விட்டாரு நம்ம ஏம்பாட்டை, ஹெட்ஷாட் வச்சு முடிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜோக்கர் ப்ரோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவர் வந்து ஸ்கோப் போட்டு தலைக்கே தூக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்கோப் போட்டு தூக்கிட்டு இருக்காரு, பட் வந்து கரெக்டாக தலையில் விழுகல. ஸோ இங்கே வந்து ஜெகதீஷ் ப்ரோ வந்து நம்ம கூட வந்திருக்காரு. ஸோ ஹாய் இடிஎம்இன் டீம். ஸோ ஹாய் ப்ரோ ஜெகதீஷ் ப்ரோ ஹாய் ப்ரோ. ஸோ வெல்கம் பேக் டு அவர் லைவ் ப்ரோ. ஸோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாரு ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் ப்ரோ ஜெகதீஷ் ப்ரோ. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடு ப்ரோ. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் ஜெகதீஷ் ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ புதுசாக காலேஜ் எல்லாம் சேர்ந்துருப்பீங்க. ஸோ யாராச்சும் வந்து கிடச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பரை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இங்கே 3 மீடியமினுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல கைஸ். லிட்ரலி வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 3வது மேட்ச் தொடர்ந்து இப்படி ஆடிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. நான் நினச்சேன் செகண்ட் மேட்ச் ரிவெஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன், செகண்ட் மேட்ச் வந்து ரிவெஞ்சு கொடுக்கல. இந்த மேட்ச் வந்து ரிவெஞ்சு கொடுக்காம தான் ஆடிட்டு இருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு சீரியஸாக வந்து தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ காத்திருந்து பார்ப்போம் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்றத சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து டீம் இடியா வந்து ஒரு வேறு லெவல் வெறித்தனமான டீம். ஸோ கண்டிப்பாக வந்து கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி நம்ம 900 வரதுக்கு நீங்கள் ஒரு பாட்டாக இருங்க. ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி. ஸோ உங்களால் முடிஞ்சால்
தான் சாரன் சப்போர்ட் பண்ணி நம்ம 900 வர வைக்க முடியும். ஸோ இங்கே வந்து ஏம்பாட் வந்து கீழே போயிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கீழே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, அவனாச்சும் கீழே போனால் அடிச்சு விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ M10 எடுத்து கீழே போயிட்டுருக்காரு, லாங் ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழேருந்து மேலே வந்து அடி கொடுத்துருக்கலாம். ஸோ இங்கே வந்து ஓட ஓட ஏம்பாட்டை அடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கீழே. ஸோ ஏம்பாட் ப்ரோ கிட்டே வந்து ஏதோ ஃபைட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே அதுக்குள்ளே ஒருத்தங்களை வந்து டவுன் பண்ணி விட்டாங்க, வேற லெவல் வைத்திரமா டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எஸ்எம்ஜி ப்ரோ தான் டவுன் பண்ணாரு. ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ அந்த க்ளூவால் பிரேக் பண்ணுறதுக்குள்ளே எஸ்எம்ஜி ப்ரோ வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ தரமாக அடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கரெக்டாக வந்து ப்ரோ ப்ரோ அப்பா ப்ரோ கடைசி நிமிஷத்தில் ப்ரோ வேற லெவல் வைத்திரம் இத்துணுண்டு தான் இருந்துச்சு. அப்போ ப்ரோ வந்து ரிவே பட்டனை டக்குன்னு வந்து கிளிக் பண்ணி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏம்பாட் ப்ரோ கரெக்டாக கீழே போய் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏம்பாட் ப்ரோவை. ஏம்பாட் ப்ரோ போயிட்டாரு, ஜோக்கர் ப்ரோ போயிட்டாரு. அந்த சைடு வந்து ஒரு வேற லெவல் வைத்திரமான முக்கியமான ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மொத்த டீமையும் வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்க ஜோக்கர் ப்ரோ போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சரியான அடி ப்ரோ, எஸ்ஏடி ப்ரோ தரமாக அடிச்சுட்டு க்ளூவாலும் போட்டு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே மேலே அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து நாக் பண்ணிட்டாங்க. ஸோ வேற மாதிரி கேச்சிங்கிறது டீம் இடியம் எனக்கு என்னாச்சு அப்படின்றது தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து எஸ்ஏடி ப்ரோ வேற லெவல் வைத்திரம், எஸ்ஏடி ப்ரோ ஒருத்தர் தான் இருக்காரு, எஸ்எம்ஜி ப்ரோவும் போயிட்டாரு. எஸ்ஏடி ப்ரோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் வந்து டேமேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் நாக்கில் வேறு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் மக்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ ஜெகதீஷ் ப்ரோ MP40 எடுத்துட்டியா ப்ரோ ஜெகதீஷ் ப்ரோ? ஸோ வேற லெவல் வைத்திரம். ஸோ மஞ்சள் கலர் MP40 இத்தனை நேரம் பக்கில் இருந்துச்சு, ஸோ எடுத்துட்டியா அப்படின்றது சொல்லு. ஸோ வேற லெவல் வைத்திரம் ப்ரோ இங்கே வந்து தரமாக ஆட்டம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 1v3 தரமாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் ஒரே ஒருத்தர் தாங்க இருக்காரு. ஸோ அவர் எங்கே இருக்காரு அப்படின்றது பார்க்கலாம். அவர் வந்து கீழே இருக்காரு. ஸோ மேலே வந்து எஸ்ஏடிவியும் கீழே அவர் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏடபிள்யூவும் M10 வச்சுட்டு இருக்காரு. ஸோ ஏடபிள்யூஎம் எடுத்து ஸ்கோப் போட்டு பார்த்தாரு, பட் அவர் சிக்கல அதனால அப்படியே விட்டாரு. ஸோ எஸ்ஏடி ப்ரோ எங்கே இருக்காரு? ஸோ எஸ்ஏடி ப்ரோ கீழே வந்துட்டார். ஐயோ ப்ரோ, எஸ்ஏடி ப்ரோ கரெக்டாக தலையில் வச்சு அழுத்தலான்னு பார்க்கறதுக்குள்ளே இவளை டக்கு டக்கு டக்குன்னு கிரிட்டு பண்ணி விட்டாரு. ஸோ இங்கே அதுக்குள்ளே வந்து 0-4 அப்படின்னே போயிடுச்சு கைஸ். இதுக்கு மேலே கம்பேக் கொடுக்கல அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். 0-5, 0-6 அப்படின்ற இருக்கும்போதெல்லாம் ரொம்பவே வந்து ப்ரெஷராக இருக்கும். ஒரு ரவுண்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் ஆயிரும். ஸோ அதனால வந்து இங்கே வந்து ப்ரெஷர் போகணும் அப்படின்னா நம்ம டீம் இண்டியன் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சாகணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 ரவுண்டாச்சு ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஒரு ரவுண்டு தோக்கணும். அப்போ தான் கொஞ்சமாச்சும் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து நம்ம டீம் இண்டியன் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டீம் இண்டியன் வேற லெவல் வைத்திரம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ வேற லெவல் வைத்திரம். ஸோ 0-4 அப்படின்னு தான் கைஸ் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது நடக்குது அப்படின்னு சொல்லி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி தான் காத்திருந்து பார்க்கணும். ஸோ உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி அதை கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ 0-4 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ வேறு மாதிரி கேஸ் வேறு மாதிரி. ஸோ இங்கே வந்து நம்ம ஜோக்கர் ப்ரோ 5 கிலோ எடுத்துட்டாரு. ஸோ இவர் வேறு லெவல் வைத்தனமாக க்ளூவால்லாம் போட்டு தான் ப்ரோ டீசெண்டாக ஏறிட்டுருக்காரு. ஸோ க்ளூவால் போடாமல் ஏறிட்டோம் அப்படின்னா யாராச்சும் அடிச்சிருவாங்க அப்படின்றதுனால கரெக்டாக க்ளூவால்லாம் போட்டு வேறு லெவல் வைத்தனமாக ஏறிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து க்ளூவால்லாம் போட்டு வேறு லெவல் வைத்தனமாக ஆடிட்டுருக்காங்க. ஸோ கரெக்டாக க்ளூவால் போட்டிருக்காங்க ப்ரோ. மேலே ஏறி எங்கே இறங்கினா அடிப்பாங்களோ அங்கேயே கரெக்டாக வந்து க்ளூவால் போட்டு வச்சிடுறாங்க. ஸோ அப்போ வந்து அடிக்க மாட்டாங்கல்ல அதனால தான். ஸோ வேறு மாதிரி வெறித்தனமாக ஆடிட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெண்டு சைடு வந்து தரமாக வந்து பிளானெல்லாம் பண்ணி தான் ஆடிட்டுருக்காங்க. ஸோ நம்ம காத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லை கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. ஸோ யாராக இருந்தாலும் என்னதாக இருந்தாலும் ஸோ உங்கள் டெக்ஸ்டர் தான் கேஸ் என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இங்கே வந்து 5 கிலோ எடுத்து நம்ம ஜோக்கர் ப்ரோ வந்து மேலேருந்து லெட்டு கொடுக்க பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சரியான அடி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து தரமாக அடித்து நாக் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நாக்கும் பண்ணி விட்டார் நம்ம ஜோக்கர் ப்ரோ. ஸோ ஜோக்கர் ப்ரோட ஆட்டத்தை பார்க்கலாம். ஜோக்கர் ப்ரோ வேற லெவல் வைத்திரமாக ஆடிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஃப்எஃப் ப்ரோ இவர் வந்து ஏறிட்டு இருக்காரு. ஸோ வேறு மாதிரி வைத்திரமாக ஏறிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து வேற லெவல் கைஸ். ஸோ அவர் வந்து உடைக்கிறத பார்த்துட்டு நாக்கானவனை கூட விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரீவே பண்ணாமல் நாக்கானவனை கூட விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு பேர் முடிஞ்சிட்டாங்க. ஸோ இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ சுற்றி அடி விழுந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருந்தார், அவர் அடிக்க முடியல அவர்னால. ஸோ கிரானைட் போட்டுருவாங்க அப்படின்னு, கிரானைட்டுன்ற பாரு க்ளூவால் போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன், பட் க்ளூவால் போட முடியல. எங்கள் டீம் இடியமின் வந்து பேக் வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 1-4 அப்படின்னு தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. சீரியஸ்லி வேற லெவல் வைத்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ காத்திருந்து பார்ப்போம் நடக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் ஆனவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 900. ஸோ வேற மாதிரி வைத்தனமாக ஷேரை தட்டி விட்டு எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பராக ஜாயின் பண்ண சொல்லிடுங்க. நம்ம வந்து வேற லெவல் வைத்தனமாக வந்து போயிடுவோம், பிரச்சனை இல்லை. இங்கே 1-4 அப்படின்னு தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. 4 நம்ம எஸ்ஏரி ப்ரோ வந்து 4 கிலோ எடுத்துட்டாரு. எஸ்எம்ஜி 9 கிலோ எடுத்து வேற லெவல் வைத்தனம் பண்ணிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜோக்கர் ப்ரோலாம் வந்து 6 கிலோ எடுத்து படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது அப்படின்ற மாதிரி காத்திருந்தோம். ஸோ ஜோக்கர் ப்ரோ மேலேருந்து அடிக்க பார்க்குறாரு, பட் வந்து அவரால் முடியல. ஸோ அதனால் வந்து கீழே நின்றுட்டார் அப்படின்னா சொல்லலாம். ஸோ ரைட்லேருந்து நம்ம கண்ணை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதே லெஃப்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே எங்கே ஏறிட்டு இருக்காங்க அப்படின்றதே தெரில. ஸோ ஒருத்தர் வந்து எங்கேயோ ஏற ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த சைடு ஏறிட்டாங்களா, நம்ம டீம் எம்என் ஜோனை பிடிக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ அவங்க வந்து ஜோனை பிடிக்கிறது அவங்க இன்டென்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அவங்க நினச்சிருந்தா போன டைம் ஏறி இருக்கலாம், பட் ஏன் ஏறல அப்படின்றது தெரில. ஏம்பாட்டும் வந்து இங்கே வந்து என்னாச்சு அப்படின்றது தெரில. ஸோ அவருக்கு வந்து ஏதோ நெட்டிலாக என்னன்றதும் தெரில. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் விளையாண்டு ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு என்னாச்சு அப்படின்றது தெரில. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்து ஒருத்தர் போயிட்டாரு. இப்போ ஏம்பாட் ப்ரோ வந்து நெட்டு கட்டில் இருக்கிறனால 2v4 தான் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே ஒருத்தர் நாக்கு பண்ணி வச்சு வேற மாதிரி வெறித்தனங்க. ஸோ எஸ்ஏடிவி எஸ்எம்ஜி ரெண்டு பேர் 2v4 ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சரியான அடி கொடுத்து விட்டாங்க, நம்ம எஸ்ஏடிவிக்கு சரியான அடி கொடுத்து விட்டாங்க. ஸோ சுத்தி குழுவால் போட்டு ரிவே பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ள போயாச்சு. ஸோ இங்கே வந்து ஏம்பாட் ப்ரோ வந்துட்டாரு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல ப்ரோ, ரெண்டு பேர்த்தையும் ரீவே பண்ணி விட்டாங்க. ஸோ ரீவே பண்ண வேற லெவல் ப்ரோ. ஸோ அந்த சைடு வந்து ரெண்டு நாக்கு இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேர்த்தையும் ரீவே பண்ணி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே திருப்பி அவங்கள வந்து நாக் பண்ணி முடிச்சு விடணும். ஸோ அது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏம்பாட் ப்ரோ அந்த சைடு போயிட்டாங்க ப்ரோ. ஏம்பாட் ப்ரோ அந்த சைடு போனது தெரியாமல் இந்த சைடு நின்னாரா அப்படின்றதும் தெரியலகை. ஸோ வேற லெவல் வைத்திரமா இங்கே முடிச்சு விட்டாங்க. ஸோ வேற மாதிரி கேஸ் ஏம்பாட் ப்ரோ அந்த சைடு ப்ரோ என்சே ப்ரோ. ஸோ வேற லெவல் வைத்திரம் ஏம்பாட் ப்ரோ ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ குளுவால் போட்டு நின்று ப்ரோ, குளுவால் போட்டு நின்று. ஸோ வேற லெவல் வைத்திரம் பின்னாடி ப்ரோ, பின்னாடி ப்ரோ. ஸோ சரியான லிட்டு ஏம்பாட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ வேற லெவல் வைத்திரம் முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம் வந்து ஜோனெல்லாம் வந்து ஸ்ரிங்க் ஆகிறது வந்து மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. ஸோ ஸ்ரிங்க் ஆகிற இடம் அந்த சைடு இந்த சைடு அப்படி இப்படின்னு வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ 1-5 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், டீம் இடியா எப்படி ஆடுறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து காத்திருந்து பார்க்கலாம் கை. ஸோ 120 likes போகிறக்கு ஒன்று ஒரே ஒரு லைக் தாங்க. ஸோ யாராச்சும் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். ஸோ நம்ம வந்து 20 likes வேற லெவல் வைத்திரமாக போயிடலாம். ஸோ இங்கே வந்து 1-5 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது அப்படின்ற மாதிரி தான் காத்திருந்து பார்ப்போம், விழித்திருந்து பார்ப்போம், உயர்ந்துட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 1-5 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ 5 kill எடுத்திருக்காரு. ஸோ 1 kill நம்ம ஏம்பாட்டு எடுத்திருக்காரு, 5 kill அந்த எஸ்ஏடிவி எடுத்திருக்காரு. ஏம்பாட்டுக்கு என்னாச்சு அப்படின்றது தெரியல, ஏதோ நெட்டு கட்டு அப்படின்றது தான் நினைக்கிறேன். அவனால் கரெக்டாக விளாட முடியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கை. ஸோ M10 வேற லெவல் வைத்திரமான M10 எல்லாம் எடுத்து ஏறிட்டு இருக்காரு. ஸோ தரமாக அடிக்கிறார் ப்ரோ, வேற லெவல் வைத்திரமாக அடி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து வேற லெவல் வைத்திரமாக அடிக்க பார்த்துட்டு இருக்காரு, பட் அவனால் அடிக்க முடியல என்னாச்சு அப்படின்றது தெரியல. ஸோ வேற லெவல் வைத்திரம் ப்ரோ. ஸோ அவர்கிட்ட அடி வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக சுற்றி இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கீழே வேற மாதிரி கேஸ் இவர் அதுக்கு மேலே பங்கம் பண்ணார். ஸோ வேற லெவல் வைத்திரம் அப்படின்னு சொல்லலாம். முடிச்சு விட்டாங்க. ஸோ வேற மாதிரி கேஸ் வேற மாதிரி. ஸோ இங்கே அதுக்குள்ளே ரெண்டு பேர்த்தை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீம் இடியா மீன் கம்மிங் பேக் டு த கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீம் இடியா மீன் ஒரு கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து 3 பேர் இருக்காங்க அந்த சைடு வந்து, 2 பேர் தான் கேஸ் இருக்காங்க. ஸோ அரிப்ரோ அதுக்கப்புறம் விகாஸ் ப்ரோ 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அரிப்ரோ கிட்ட வந்து நியூ இயர் MP40 இருக்குது. ஸோ 2 new year MP40 அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு MP40. ஸோ பென்னி அதுவெல்லாம் ரொம்பவே பிடிச்சது. ஸோ இது வந்து பார்க்குறக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குல்ல ப்ரோ இந்த இதுலேருந்து பார்க்குறக்கு. ஸோ அவர் வந்து முடிச்சு விட்டுட்டாங்க வேற லெவலில் ஏற்றினமா. ஸோ இங்கே வந்து விகாஸ் ப்ரோ போய் பார்க்கலாம். விகாஸ் ப்ரோக்கு வந்து சரியாக தெரியுது. ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் கிருத்துத்தனமாக இருந்துச்சு. ஸோ இங்கே சரியாக தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு நாக் விழுந்துருச்சு. ஸோ ஒரு நாக் விழுந்துருச்சு. ஸோ அது கிளியர் பண்ணாமல் இன்னொரு நாக்கு வேறு பண்ணி விட்டாங்க. ஸோ வேற லெவல் ஏற்றினா விகாஸ் ப்ரோ தாறுமாறு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கே போய் சோனியாச்சு பிளாக் பண்ணி விட்ரு ப்ரோ, சோனியாச்சு பிளாக் பண்ணி விட்ரு. ஸோ அவரையாச்சும் கில் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கில் எடுத்து விட்டாங்க. M10 சரியான அடி ப்ரோ. ஸோ மண்டையோடு வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஜோனுக்கு வரது தெரிஞ்சு எந்திரிச்சு ஒரு அடி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், லைக் பண்ணிக்கோங்க. 20 likes வேற லெவல் ஏற்றினா போய்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் பண்ணி ஆல்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி ஏற்றன பண்ணுங்க. 2-5 அப்படின்னு போயிட்டு இருக்கு. நம்ம காத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யார் ஜெயிக்க போகிறாங்க என்ன ஆக போகுது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். ஸோ காத்திருப்போம். ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே வந்து 9 kill நம்ம SMG எடுத்திருக்காரு, 5 kill நம்ம வந்து இவர் எடுத்திருக்காரு, SAD ப்ரோ எடுத்திருக்காரு. ஸோ கோப்பெல்லாம் போட்டு அடிக்க தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சைடும் அதே மாதிரி தான் கைஸ். 9 kill வந்து நம்மளோட ஜோக்கர் ப்ரோ இருக்காரு, 5 kill வந்து விகாஸ் ஓபி அப்படின்றவர் இருக்காரு. சிம்லராக எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. 3-2 அந்த சைடும் வந்து 3-2. ஸோ எல்லாம் கில்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேமாக தான் இருக்குது. பட் வந்து ஃபஸ்ட்டு 2 rounds வந்து நம்ம இவங்க வந்து, அதாவது நம்ம ஆப்போனன்ட் டீம் வந்து ஜோன் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு இதனால வந்து ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அதுதான் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் லிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி எத்தனை பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணாத
மற்றவங்க லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 20 லைக்ஸ் வேறு லெவல் ஏற்றுமா, 20 லைக்ஸ் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைவுக்கு 20 லைக்ஸ் இல்லாட்டி கூட ரொம்பவே கஷ்டம் கை. ஸோ வேறு லெவல் ஏற்றணும் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பரை வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஸோ இங்கே வந்து 5 கிலோ எடுத்து நம்ம எஸ்ஏடி ப்ரோ வந்து வெயிட் பண்ணி ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு ரவுண்டு எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்றதில்லையும், அதுவும் இந்த ரவுண்டு தோத்துட்டான் அப்படின்னா வந்து அடுத்தது வந்து ஒரு ரவுண்டு தோத்தா கூட மேட்ச் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து பார்த்து நிதானமாக ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்என்ஜி ப்ரோ வேற லெவல் வைத்தனமும் முடிச்சு விட்டு குளுவால் போட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நண்டே ரெண்டு, ஸோ ரெண்டோ நாலோ ஹெச்பி தான் இருந்துச்சு, ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்என்ஜி ப்ரோ அதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்க. ஸோ எஸ்என்ஜி ப்ரோ கரெக்டாக வெளியே வந்தார், அதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏம்பாட் ப்ரோ வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏம்பாட் ப்ரோ அங்கே பாரு ப்ரோ, அங்கே பாரு ப்ரோ, லாங் பேக்கப் கொடு ப்ரோ. ஸோ லாங் பேக்கப் கொடு ப்ரோ அப்படின்றது கூட முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து ஒருத்தர் ஏறிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்என்ஜி ஸோ வேற மாதிரி வெளித்தனங்க. ஸோ ஏம்பாட் கரெக்டாக வந்து அடி வாங்கிட்டாரு. ஸோ அவரும் அந்த சோனில் அடி வாங்கியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வேற லெவல் ஏற்றணும். ஸோ ரெண்டு பேர் ஆயிட்டாங்க அந்த சைடு, இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ எஃப்எஃப் ப்ரோ இவரும் வந்து மேலே இருக்காரு. ஸோ போ வேற மாதிரி கைஸ், அவங்க சைடு ஃபுல்லாகவே வந்து ஜோன் பிடிச்சிட்டு இருக்காங்க வேற மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹாய் மாப்பி, ஹாய் டாடி, ஹாய் ஹாய் பாப்பு, வேற லெவல் வெறித்தனம்டா. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்க பாப்பு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஸோ வேற மாதிரி கைஸ், இவர் தாறு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வேற லெவல் வெறித்தனமாக வந்து அந்த சைடு மூணு பேர் எலிமினேட் ஆகிட்டாரு. ஸோ இவர் எப்படி ப்ரோ இப்படி ஜோன் சர்வே பண்ணுறாரு, எப்படின்னே புள்ள ப்ரோ வேற லெவல் வெறித்தனமாக ஜோன் சர்வே பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஜோன் சர்வே பண்ணியே மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கிளாக் டவரில் ஒன்று பண்ணார், அதுக்கப்புறம் வேற என்ன வேற ஃபேக்ட்ரியில் ஒன்று பண்ணார், இப்போ வந்து இதுலேயும் பண்ணியிருக்காரு. வேற மாதிரி வெறித்தனம் ப்ரோ, சீரியஸாக தாறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ டீம் இடையே வந்து வேற லெவல் வெறித்தனமாக அடிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஜோன் சர்வே பண்ணி பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா தான் இருக்கேன் வேற லெவல் டாக் இப்பப்பு. ஸோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோ இப்பப்பு. ஸோ நீ ஞாபகப்படுத்த சொன்னடா, இந்த மாதிரி லைவில் வந்தோடனே நீ வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்ல சொல்கிறா, நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் உனக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டேன் இப்பப்போ, நீ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி எல்லாத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி ஒரு மெம்பரை வந்து ஜாயின் பண்ண சொல்லி. ஸோ வேற லெவல் வெறித்தனம் பண்ணு. ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 900. ஸோ இப்பப்பே நம்மளுக்கு வந்து 900 கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் கை. ஸோ இப்போ நினச்சோம் அப்படின்னா முடியும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2-6 அப்படின்னு தான் கைஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெறித்தனமாக போயிட்டு இருக்கு. ஸோ காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீம் இடையே வந்து முடிக்கிறாங்களா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ முடிகிறாங்களா இல்லை முடிஞ்சிடுறாங்களா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ரவுண்டோட முடிஞ்சிருமா இல்லை இன்னும் வந்து நம்ம வந்து விளையாடுறது வந்து பார்ப்போமா அப்படின்றது வந்து இது பண்ணி தான். ஸோ ஷேர் பண்ணுறேன் டியூட். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ 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 டாடி, தேங்க்யூடா இப்பப்பு. ஸோ நன்றிகள் நன்றிகள் பல இப்பப்பு அப்படின்ற மாதிரி தான். ஸோ தேங்க்யூ ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட் கை. ஸோ சீரியஸ்லி வந்து வேற லெவல் வெறித்தனம். ஸோ இங்கே வந்து 2-6 அப்படின்றது தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்பப்பு இப்பப்பு இது மாற்றியா இப்பப்பு இது மாற்றிட்டாங்க. ஸோ போக்கரோட பக்கு வந்து மாற்றிட்டாங்க பார்த்தியா இப்பப்பு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுறீர்கள் அப்படின்றது வந்து சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து ஏம்பாட் ப்ரோ வேற லெவல் வெறித்தனம், அவர் வந்து நாக் ஆகிட்டாரு. அவருக்கு என்னாச்சு அப்படின்றது தெரியல. ஸோ அங்கே முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து டீம் இடையே நாளையும் வந்து சர்வே அதாவது வந்து ஜோன் சர்வே பண்ண முடியாது, அவங்கனாலையும் வந்து ஜோன் சர்வே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐகன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ அந்த சைடு அதுக்குள்ளே ஒருத்தங்களை முடிச்சு விட்டாங்க வேற மாதிரி வெறித்தனமாக. சுனித் ப்ரோ ஒருத்தங்களை டப்புன்னு அடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏடபிள்யூஎம்ல வேற லெவல் வெறித்தனமாக கிரெடிட் பண்ணிட்டாங்க. அந்த சைடு எஸ்எம்ஜி ப்ரோ போயிட்டாரு. ஸோ இங்கே வந்து கன்னெல்லாம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ யூஎம்பி எடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம் நம்ம சுனித் ப்ரோ. ஸோ வேற லெவல் வெறித்தனமாக அடிக்க பார்த்துட்டு இருக்காரு, பட் அடி விழுக மாட்டேங்குது. ஸோ சுனித் எஸ்ஏடி இந்த சைடு இருக்காங்க. ஜோக்கர் 10 கிலோ எடுத்த ஜோக்கரும் 6 கிலோ எடுத்த விகாசும் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ வேற லெவல் வெயித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சுனித் ஒருத்தர் தான் கைஸ் இருக்காரு அங்கே வந்து நம்ம எஸ்ஏடியையும் முடிச்சு விட்டாங்க, சுனித் ப்ரோவையும் முடிச்சு வேற லெவல் வெயித்தனம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேட்ச் இங்கே வந்து முடியப்பட்டது. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐகன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வேற லெவல் வெயித்தனம் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து தார் மாதிரி தகவல் சோர் பண்ணிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து வேற மாதிரி கைஸ், ஸோ அடுத்த மேட்ச் ஏதாச்சும் இருக்கா இல்லை அவ்வளோதானா அப்படின்றது வந்து கேட்டுருவோம். ஸோ வேற மாதிரி கேஸ் வேற மாதிரி. ஸோ 10 கிலோ நம்ம ஜோக்கர் ப்ரோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜோக்கர் ப்ரோ போன டைமே வந்து 21 கிலோ அடிச்சிருந்தாரு, இந்த டைம் வந்து 10 கிலோ. ஸோ அப்படியே வந்து பாதிக்கு பாதி அடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து 10 கிலோ வந்து ஜோக்கர் இருக்காரு, 8 கிலோ வந்து விகாஸ் இருக்காரு, 3 கிலோ வந்து ஹரி இருக்கிறாரு, 3 கிலோ வந்து நம்ம எஃப்எஃப் அவர் இருக்காரு. ஸோ இந்த சைடு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் கிரியேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெரி கேமர், அதுக்கப்புறம் வந்து X11. ஸோ எல்லோரும் வேறு வேறு கில்லில் இருந்தாலும் வந்து பேர் ஒட்டுக்காக வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ பேர் கில்டு வேறு வேறையாக இருந்தாலும் பேர் மட்டும் நம்ம வந்து எல்லோரும் கரெக்டாக வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ 70 ஸோ 77 ஸோ 77 ஸோ வேற லெவல் வெயித்தனம். ஸோ 67 ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி 67 அப்படின்றலாம் இன்னும் அப்படின்னா வந்து இந்த டி அப்படின்றது வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஸோ வேற லெவல் வெயித்தனமாக யூஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரே சரிங்க. ஸோ
ஹலோ டி, மேட்ச் இருக்கா? அப்போ அப்படியே 7 மணிக்கு போட்டு போயிடலாமா? சரிடா, அப்போ 7 மணிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிடா. ஸோ வேறு மாதிரி வெறித்தனங்க, ஸோ இங்கேருந்து யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து என் கார்டு போட்டு போயிடுவோம். 7 மணிக்கு கரெக்டாக வந்துருங்க. 7 மணிக்கு நம்ம லைவ் போட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ டெக்ஸ்டர் வந்து இப்போதைக்கு கடைசாத்தி கிளம்புறேன். 7 மணிக்கு உங்களுக்கு வந்து வந்துடுவேன். ஸோ 7 மணி இல்லாட்டி 7:30 கரெக்டாக வந்து உங்களுக்கு வேறு லெவல் வைத்திரமான அட்டனன்ஸ் போட்டேன். ஸோ இது இப்போதைக்கு டெக்ஸ்டர் வந்து கிளம்புறேன். அடுத்த லைவ்ல வேறு லெவல் வைத்திரமான லைவ்ல வந்து சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுது உங்கள் டெக்ஸ்டர் கைஸ். ஸோ பி சேஃப் அட் ஹோம், ஸ்ப்ரெட் லவ் டு ஆல், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி டு ஆல். ஸோ டெக்ஸ்டர் வந்து கடைசாத்தி கிளம்புறேன் கைஸ். ஸோ நான் டெக்ஸ்டர் உங்களை இந்த லைவோட முடிச்சுட்டு அடுத்த லைவ்ல வந்து சீக்கிரமா சந்திக்கிறேன். ஸோ டெக்ஸ்டர் சைனிங் ஆஃப் கைஸ். ஸோ டாடா பை பை. டாடா 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 கைஸ்.